16/10/2016 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராக்கியம் உள்ளவராக ஆகணும். ஏன்னா உங்களுக்கு புது வீடு கட்டிட்டு இருக்கிறார் பாபா, இன்னும் பழைய வீட்டு மேல என்ன உங்களுக்கு ஆசை? இந்த உலகம் என்னது? பழைய வீடு இல்லையா? பழைய வீடை இடிச்சிட்டு ஒரு பக்கம் இடிபாடு வேலையா நடக்குது, ஒரு பக்கம் புது வீடு ஸ்தாபனையா நடக்குது. அதனால இந்த பழைய வீட்டின் மேல உள்ள எல்லா விதமான பற்றையும் நீக்கிடுங்க, வைராக்கியம் இருக்கணும். கேள்வி, இந்த அழிவற்ற ருத்ர ஞான யஜ்யத்துல எந்தெந்த விஷயங்களின் காரணமா தடை ஏற்படுது? இது ருத்ர ஞான யஜ்யம் தானே, தடை வருது தானே? எதனால தடை வருது? மாயா தடை பண்ணுது. சரி, இது சிவபாபாவால் உருவாக்கப்பட்ட அழிவற்ற ருத்ர யஜ்யம். இதுல இருந்து தான் நீங்க மனிதர்ல இருந்து தேவதையாக ஆகிறதுக்காக தூய்மை ஆகுறீங்க. எதுக்கு தூய்மை ஆகுறோம்? தேவதையாகிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம பக்தியையும் விட்டுடுறீங்க. அப்புறம் உத கிடைக்காம வேற என்ன கிடைக்கும்? பக்தியும் விட்டு தூய்மையாகவும் இருந்தா இந்த உலகம் விட்டுருமா? அதனால தான் தடை ஏற்படுது இல்லையா? மனுஷன்ல இருந்து தேவதை ஆகிறதுக்காக தூய்மையா இருக்கணும்ட்டு விரதம் எடுக்கிறீங்க, பக்தியும் விட்டுறீங்க. இப்போ இந்த உலகம் என்ன நினைக்கும்? என்ன இவங்க வித்தியாசமா இருக்கிறாங்க, கோயிலுக்கும் போக மாட்டாங்க, சர்ச்சுக்கும் போக மாட்டாங்க, மசூதிக்கும் போக மாட்டாங்க, விடுவாங்களா? தடை ஏற்படுது. ஸோ இந்த தடையெல்லாம் ஏற்படுது தானே இல்லையா? இதன் காரணமாக தான் தடை ஏற்படுது. உலகத்தினர் என்ன சொல்கிறாங்க? அமைதி வேணும், விநாசம் வேணாம். எங்களுக்கு அமைதியை மட்டும் கொடுங்க, விநாசம் வேண்டான்றாங்க. மருந்து வேண்டாம், ஆனால் உடம்பு சரியாகணும், அந்த மாதிரி. ஆனால் நம்ம பாபா இந்த ருத்ர ஞான யஜ்யத்தை படைச்சிருக்கிறதே எதுக்கு? பழைய உலகத்தை அழிக்கிறதுக்காக தான் அவர் வச்சிருக்கிறார். இதன் மூலமாக தான் அமைதியின் உலகமே வரப்போகுது. இது வேற யாரும் மாற்ற முடியும் அமைதியாக? அவராலே முடியல. அதனால தான் அழிச்சிட்டு தான் அமைதி ஸ்தாபனை ஆகுது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தியுடைய அர்த்தத்தை தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வச்சிருக்கிறாரு. ஆத்மாவாகிய என்னுடைய சுய தர்மம் அமைதி, அதான் அர்த்தம். ஓம் சாந்தினா என்ன அர்த்தம்? நல்லா இருக்கீங்களான்னு அர்த்தமா? என்னை பத்தி நான் அறிமுகம் கொடுத்துக்கிறேன்னு அர்த்தம். நான் இது அப்படின்ற மாதிரி, அதாவது நான் அமைதியான ஆத்மா, நீங்கள் எப்படி அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லையா? அப்போ பாபா சொல்கிறாரு, சாந்தி தாமத்துக்கு போகிறதுக்காக நீங்கள் வேறு எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. ஆத்ம சுயம் அமைதியின் சொரூபமானது, சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியது. நீங்கள் முயற்சி செஞ்சு தான் அங்கே போகணுமா? அடிச்சு உழைச்சி இட்டு போயிடுவார் கண்டிப்பா. எதுக்கு அப்ப முயற்சி பண்றோம்? சுகதாமத்துக்கு போறதுக்கு, பரந்தாமத்து சாரி சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான். சாந்தி தாமத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணல. அது மட்டும் இல்ல, உண்மையில ஆத்மாவுடைய சொரூபமே அமைதி தான். அதுக்கு தான் எடுத்தவொடனே நம்ம பாபாவை நினைக்கிறதுக்கு முன்னாடி ஆத்மாவை நினைங்கணும் போதே அந்த அமைதி அவங்களுக்கு அனுபவமாக ஆரம்பிக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அதுதான், வர ஆரம்பிக்கும். பாபாவோட சேரும்போது இன்னும் பவர்ஃபுல்லா வரும். சாந்தி தாமத்தில் தான் அது வசிக்கக்கூடியது. அதனால் விட்டால் அவர் அங்கே தான் போவார் இல்லையா? அதோடைய இடமே அது தான். ஆனால் தூய்மையானால் தான் போக முடியும். இங்கே கொஞ்ச காலத்துக்கு அமைதியாக இருக்க முடியும். கண்டினியூஸாக அமைதியாக இருக்க முடியுமா இங்கே? முடியாது. என்னுடைய கர்மேந்திரியங்கிற வாத்தியம், என்னுடைய கர்மேந்திரியங்கள்ன்ற இந்த வாத்தியம் கருவி களைச்சி போச்சு அப்படின்னு எது சொல்லுது? ஆத்மா சொல்லுது. நான் என்னுடைய சுய தர்மத்தில் நிலைச்சிடுறேன், சரீரத்திலிருந்து தனிப்பட்டு போயிடுறேன். ஆனால் கர்மங்களை செஞ்சு தான் ஆகணும். அமைதியாக எதுவரை நீங்கள் உட்கார்ந்துட்டே இருக்க முடியும்? நான் அமைதி தேசத்தில் வசிக்கக்கூடியவன் ஆத்மா சொல்லுது. இங்கே சரீரத்தில் வர்றதுனால மட்டும்தான் நான் பேசக்கூடியவனாக இருக்கிறேன். நான் ஆத்மா, இது சரீரம். ஆத்மா தான் தூய்மையற்றதாகவும் தூய்மையானதாகவும் ஆகுது. ஆத்மா தூய்மையற்றதாகும் போது சரீரமும் கூட
தூய்மையற்றதாக ஆகுது. ஏன்னா சத்தியுகத்தில் ஐந்து தத்துவங்கள் கூட சதோ பிரதானமாக இருக்குது, இங்கே ஐந்து தத்துவங்களும் தமோ பிரதானமாக இருக்குது. தங்கத்தில் கலப்பு ஏற்படுறதன் மூலம் தங்கம் தூய்மையற்றதாக ஆகிடுது. எத்தனை கேரட் தங்கம், தூய்மையான தங்கம்? 24 கேரட்டா? அதான் நேற்று வானிலை சொன்னார்ல, 14 கேரட் தங்கம் யாருக்கும் பிடிக்காது, சீக்கிரமாக கருப்பாயிடும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ பாப்பா சொல்றாரு, கர்மேந்திரங்கள் உடம்பு எல்லாமே கழிச்சு போச்சு, நடிச்சு நடிச்சு. அதனால தான் இப்போ நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க, தெரியுமா, உன் வயசுலாம் நான் எப்படி தெரியுமா இருந்தேன், ஆனால் நம்ம உடம்பு தாங்க மாட்டேங்குது, அவங்க மாந்தூரம் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நீ சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே இங்கே சாப்பாடுலாம் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது அப்படி போனது காரணமே நாம தான் மட்டும் நமக்கு தெரியல. ஆத்மா தூய்மையாக இருக்கும்போது பஞ்ச தத்துவம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த தூய்மையின் வைப்ரேஷன் மட்டும் பரவும். எல்லாரும் நல்லா இருக்கணும், யாரை பார்த்தாலும் குஷியாக இருக்கும், அந்த எண்ணங்களே போகும். அப்போ பஞ்ச தத்துவத்தை அது மாற்றம், அந்த பஞ்ச தத்துவத்திலேருந்து வர்றதான் செடி கொடி விலங்கு எல்லாமே. அப்போ அதை சாப்பிடும்போது நல்லா தான் இருப்போம். குணம் மாற மாற சுற்றி இருக்கிற வைப்ரேஷனும் மாறுது. அப்போ அதை சாப்பிடும்போது என்ன ஆகும்? அப்படி தான் ஆகும். அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் உரமே போடாமல் வளர்க்குற செடியில் இருக்கிற டேஸ்ட்டு வெளியில் உரம் போட்டு இருக்கிற செடியில் இருக்கிற டேஸ்ட்டை விட நல்லா தான் இருக்கும். அது காரணம் என்ன, நீங்கள் அன்பில் வளர்க்குறீங்க. அவங்க அன்பில் வளர்க்குறான் வயலில், இது காசாகணும் காசாகணும் காசாகணும், எதை வேணாலும் போட்டு விஷம் தின்றவன் சாப்பிட்டோம் நமக்கு என்ன, அப்போ அதை தின்னா நம்ம என்ன ஆகும்? ஸோ அதுதான். அப்போ ஆனால் அங்கே அப்படி இருக்க மாட்டாங்க. அதனால் பஞ்ச தத்துவம் நல்லா இருந்துச்சு, அஞ்ச பஞ்ச தத்துவத்தில் தானே உடம்பு வருது, அப்போ அது நல்லா இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் மோசமாகும் போது பஞ்ச தத்துவம் கெட்டு போகுது, அதனால் வர உடம்பும் மோசமாயிருக்கு. ரெண்டாவது புயலா? புயல் வந்து 500 கிலோமீட்டர் வரப்போகுதாம்மா, இன்னைக்கு ஏற்றிருக்கிறாங்க. சரி, நிறைய பேர் விழுங்க போகுதுன்ட்டு முதல்ல புயல்னு வச்சுட்டாங்களா? சரி சரி. அப்போ பாபா சொல்கிறாரு, தங்கத்தில் கலப்பு ஏற்படும் போது தான் தங்கம் தூய்மையற்றதாகிடுது. இங்கே எதுக்கு இதை சொல்கிறாரு? சரி, சூப்பர் பாருங்கள். தங்கத்தில் கலப்பு ஏற்பட்டால் தூய்மையற்றதாகிடும். அதை மறுபடியும் எப்படி தூய்மைப்படுத்துறது? நெருப்பில் போடுவாங்க. ஆனால் அது ஒன்றும் யோக அக்னி கிடையாது. நீங்கள் போடுறீங்க பாருங்கள், ஆத்மாவை யோகன்ற தீயில, அதுதான் யோக அக்னி. இதன் மூலமாக தான் பாவம் எரியுது. ஸோ அந்த அதை பாபா சொன்ன வாணி ரொம்ப ரொம்ப சூப்பரானது சொன்னார். தங்கத்தை வந்து அந்த நெருப்பில் சுடும்போது நெருப்பு கொஞ்சம் அணைஞ்சால் கூட அந்த அது லிக்விடாகி வெளியே வரணும், வராதான் கொஞ்ச நேரம் அணைஞ்சால் கூட, கண்டினியூஸாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதேமாதிரி ஆத்மா தங்கமாகி உடம்பை விட்டு வெளியே வரணும், அப்போ தான் தங்கம் ஆச்சுன்னு அர்த்தம் இல்லையா. தானாக வரணும், நான் அந்த உடம்பு விட்டு போனேன்னு வச்சா வந்துடணும், கடைசியில் அப்படி வரும். அதான் கர்மாதித்த நிலை. அது வரைக்கும் யோகா அக்னியை அணைய விடாதீங்கன்றார். அணைய விட்டீங்கன்னா கஷ்டம் இல்லையா. ஆத்மாவை தூய்மையற்றதுலேருந்து தூய்மையாக ஆக்கக்கூடியவர் தான் இந்த பரமாத்மா. இந்த பரமாத்மான்ற பேர் அவர் ஒருத்தர். ஆனால் நம்ம உலகத்தில் பரமாத்மானாலே யார் ஞாபகம் வரும்? கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மான்றாங்க. பரமாத்மானாலே சிவன் தான், எத்தனை பரமாத்மா இருக்க முடியும் இல்லையா. கிருஷ்ண பகவான்றாங்க, பகவான்னா இவர் ஒருத்தர் தான், பரமாத்மானா இவர் தான். ஓ பதீத பாவனா, அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவரே அப்படின்னு தானே கூப்பிடுறாங்க. கிறிஸ்தவ மதத்தில் என்னன்னு கூப்பிட்றாங்க, மீட்பருன்னுவாங்க. எதுலேருந்து மீட்கிறாரு? துக்கத்திலேருந்து மீட்கிறாரு. துக்கத்திலேருந்து மீட்கணுமா, அந்த துக்கத்துக்கு காரணமான விகாரத்தை விட மாட்டாங்களாம், அப்புறம் எப்படி மீட்க முடியும் இல்லையா. அப்போ பதித்த பாவனர்னு சொல்லுவாங்க, ஆனால் தூய்மையாக இருக்க மாட்டாங்களாம். அதான் பாபா சார், அதுக்கு தானேப்பா என்ன கூப்பிட்டீங்க. நாடகத்தின் திட்டப்படி எல்லாருமே தூய்மை இழந்து தான் ஆகணும், தம பிரதானமாக ஆகத்தான் வேணும், நான் வந்தவொடனே தூய்மை ஆகித்தான் தீரணும். என்ன மாதிரி ட்ராமா பாபா, நான் இப்படியே இருக்கிறேன்னா அதுவும் முடியாது, விட்டுட்டு போயிடாரு, மறுபடியும் 5000 வருஷத்தில் இறங்கி தான் ஆகணும். இது மரம், மரம் அப்படியே விதையாகவே இருக்குமா, முளைக்கும், ரெண்டு இலை அழகாக தான் இருக்கும், ஆனால் அப்படியே இருக்குமா, வளரும் அப்படியே. இப்போ நல்லா இருக்குது செடி, கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் என்ன ஆகிடும், அப்படியே பட்டு போக ஆரம்பிச்சிடும். அந்த மரத்துடைய விதை கீழே இருக்கும், இந்த மரத்துடைய விதை. ஆனால் ஆத்ம மரத்துடைய விதை எங்கே இருக்கும்? மரம் தலை
விதை எங்க இருக்கும்? மேல இருக்கும். விதை என்னது? அதுதான் உயிரோட்டம் உள்ளது. அதான் எது அது? சிவபாபா இல்லையா? ஸோ இங்கே சிருஷ்டி மரத்துடைய விதை மேலே இருக்குது. இது கீதையில் வரும், நான் தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன்ட்டு. பாருங்க, நேற்று ஒரு பிரதர்கிட்ட நோட்டீஸ் கொடுத்தேன், பார்த்த உடனே அவர் அப்படியே என்னையே பார்த்துன்னு பார்த்துன்னு சரி ஏதோ பக்கா தேவாத்மா பார்த்தா, அப்புறம் அப்படியே பார்த்தாரு, அப்புறம் இன்னமும் கேட்டார் எங்கே இருக்குதுன்னாரு, அது இதுன்னாரு. என் பக்கத்தில் வந்து ஒரு எட்டை போனாரோ டக்குன்னு அவர் பின்னாடி இருந்தார், டக்குன்னு வந்து முன்னாடி உட்காந்துட்டார். உட்காந்து பொறுமையாக காதில் சொல்கிறார், ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிற மாதிரி, பிரதர் நான் இந்துலேருந்து கிறிஸ்டினாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், நீங்கள் இதில் கர்த்தர்னு போட்டிருங்க பாருங்கள், கரெக்டாக இருக்குது, ஏன்னா பைபிள் அப்படி தான் ஒலி. அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும், நீங்கள் வாங்கிட்டு போங்க போகும்போது, மேலே அல்லாஹ் கர்த்தர்னு இருக்கும். ஸோ அவர் அது டச் பண்ணிட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்குது, அதில் ஒலியானவர் தான் இருக்குது. ஆனால் அவர் எப்படி வந்து பேச முடியும்? இப்போ வந்து கேட்குறீங்களே, மோசஸ் கிட்ட அது ஒலியாகவே பேசிட்டீங்க, அப்போ கேட்க வேண்டியதானே, ஒலியே எப்படி பேசணும்? எங்கேயாவது ஒருத்தர் உடம்புல வந்து பேசுகிறோம், அதான் ட்ராமா இல்லை. அப்போ அவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன், ஒரு கனியை சாப்பிட்டதுக்காக துரத்துறதுக்கு கடவுள் என்ன சைக்கோவான்றான். இல்லை பிரதர், ரெண்டு கனி இருக்குது, ஒன்று நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிற கனி, அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லது எது கெட்டது எது தெரிஞ்சிடும். இன்னொரு கனி இருக்குதான், அந்த கனி ஜீவ விருட்ச கனியாம். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் பயங்கர ஆழமான ஆத்மா பிள்ளை இருக்குது, ஜெகவான் சாட்சிகள் தான் இந்த அளவு போவாங்க, அவர் அதை தான் இருப்பார் நினைக்கிறேன். அப்போ ஜீவன்னா என்னது? உயிருள்ள, அது நம்ம ஞானத்தில் அதை விட்டுருங்க, ஜென்ரலாக ஜீவன் போகுது அப்படின்னா உயிரை சொல்கிறாங்க. அப்போ உயிர் விருட்சம்னா என்ன பிரதர்னு கேட்குறான், மரம்ன்றார் கரெக்டாக. இப்போ ஜீவ விருட்சம்னா எந்த மரம்? பரந்தாமத்தில் இருக்கிற ஆத்ம மரம் தான் சொல்கிறாரு. அப்போ அந்த கனியை சாப்பிட்டா நீண்ட நாள் இருப்பாங்களா? அது சாப்பிட்றது கிடையாது, அந்த பற்றி ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டா மரணத்தை வெல்ற வாழ்வு சொர்க்கத்தில் நாம் வாழறதைத்தான் அவர் சொல்கிறார். ஆனால் அவருக்கு அது புரியல. எடுத்த உடனே டைமும் ரொம்ப கம்மியாகிச்சு, நான் இறங்கிட்டேன். சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, அந்த மரத்தின் விதை மேலே இருக்குது, சிருஷ்டி மரத்துடைய விதை. தந்தையை கூப்பிடும்போது கூட புத்தி மேலே போயிடுது, கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவன் மேலே தான், இயேசுனா மேலே இருக்கிறார், கிருஷ்ணர் மேலே இருக்கார், முருகர் மேலே இருக்கார், எல்லாம் இங்கே தான் இருக்கிறவங்க. மேலே இருக்கிறவர் யார்? பாபா மட்டும்தான் இருக்கார். எல்லாமே இறங்கி வந்தாங்க, இறங்கி வந்தப்புறம் மேலே தெரியாங்கன்னா அப்போ அவங்களே அறியாமல் கரெக்டாக கடவுளை தான் நோக்கி கும்பிட்றாங்க. இயேசு கடவுளாக இருப்பாரோன்னு நினச்சிட்டு மேலே பார்க்குறாங்க, அவ்வளோதான், பேர் தெரியல. இப்போ யாருக்கிட்ட இருந்து நீங்கள் இந்த ஆஸ்தியை எடுத்துகிட்டு இருக்கிறீங்களோ அவர் இப்போ கீழே வந்துட்டாரு, ஏன்னா நான் வர வேண்டி இருக்குது. என்னுடைய இந்த மனித சிருஷ்டியின் மரம் பலவிதமான தர்மங்கள்ன்ற கிளையினால் ஆனது. இப்போ எல்லா கிளைகளும் ஒட்டுமொத்த மரமும் தம பிரதானமாக தூய்மையற்று உளுத்து போன நிலையை அடைஞ்சிருக்குது. இப்போ பாப்பா சொல்கிறேன், இந்த மரமே தம பிரதானமாயிடுச்சு, அதை உளுத்து போன ஸ்டேஜ், தூய்மை இழந்துடுச்சு. அப்போ பாபா சொல்கிறார், என்ன பண்ணுறது இந்த மரத்தை? உளுத்து போன மரத்தை என்ன பண்ணுவாங்க? இல்லாட்டினா இப்போ முருங்கை மரமே உளுத்து போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நிறையா அந்த கம்பளி பூச்சி வரும், என்ன பண்ணுவாங்க? கொளுத்திடுவாங்க. அதே தான் இங்கேயும் நடக்குது. பாபா உட்காந்து புரிய வைக்கிறாரு, நமக்கு கதை மாதிரி சொல்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறார், குழந்தை சத்தியுகத்தில் முதல்ல தேவதை இருப்பாங்க, கலியுகத்தில் அசுரர் இருக்கிறாங்க, மற்றபடி அசுரர்களுக்கும் தேவதைக்கும் இடையிலலாம் சண்டை நடக்கலை, ஏன்னா நீ தான் தேவதையாக இருந்த, நீனா இப்போ போய் அந்த தேவதைக்கிட்ட போய் சண்டையை போட முடியும், உன்னோட மறு முந்தைய பிறவிக்கிட்ட போய் சண்டையை போட முடியும், சண்டைலாம் நடக்கலை. அந்த அசுர ஐந்து விகாரங்கள் மேலே தான் நீங்கள் சண்டை போடுறீங்க, அதாவது யோக பலத்தின் மூலம் வெற்றி அடைகிறீங்க. மற்றபடி வன்முறை கத்தியை தூக்கிட்டு போகிற சண்டையெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த விதமான இம்சையும் யாருக்கும் கொடுக்கறது இல்லை, யார் மேலேயும் கை வைக்கிறது கிடையாது. நீங்கள் இரட்டை அகிம்சையாளர்கள். அது என்ன இரட்டை அகிம்சையாளர்கள்? இரட்டை கிரீடம் சொல்றீங்க நீங்க, இரட்டை அகிம்சையாளர்கள். சண்டை போடுறது இன்னொன்று, ஒருத்தனை அடித்தா வலிக்கும், திட்டனா வலிக்கும், வெட்டனா வலிக்கும், அது ஒரு இம்சை, அது உலகத்துக்கு தெரிஞ்ச இம்சை. காந்தி வந்து அகிம்சை முறையில் போராடினார் இல்லையா, அது ஒரு அகிம்சை தான். இன்னொரு அகிம்சைவாளர்கள் நீங்கள், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? சொர்க்கமாக இருந்த இந்த பூமி எப்போ நரகமாக மாற ஆரம்பிச்சது? காமம்,
காம கோடாரியை வீசுவது தான் மிகப்பெரிய பாவம், அதுதான் முதல் இம்சை. ஸோ அந்த இம்சையும் நீங்கள் பண்ணுறதில்ல, மற்றவங்க பண்ணுற மாதிரி வெட்டுறது குத்துறதுக்கு கொலை பண்ணுறது எதுவுமே பண்ணுறதில்ல. இதுதான் இரட்டை அஹிம்சையாளர். ஆனால் கொலை பண்ணுறத விட மிகப்பெரிய பாவம் காமன்றார் பாபா. பாபா போன ரெண்டு வாரம் முன்னாடிலாம் சொன்னார் தெரியுமா, ஆடு வெட்டாதீங்க மாடு வெட்டாதீங்கன்ட்டு இந்து மதத்தில் ஒரு சில பிரிவுகள் வந்து சொல்கிறாங்க தடை பண்ணுங்க அது பாவம்னு. பாபா சொல்கிறார், நீங்கள் எழுதுங்க போஸ்டரை, அதை விட பெரிய பாவம் காமம், முதல்ல அதை நிறுத்துங்கன்னு எழுதுங்க, மற்றபடி இதெல்லாம் யாரும் நிறுத்த மாட்டாங்கன்றார். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ இரட்டை அஹிம்சையாளர்கள் நீங்கள். பாபா சொல்கிறாரு, அதான் நான் கேட்டேன் அந்த பிரதர்கிட்ட, நாமெல்லாம் பாவிகள்னு அவர் சொன்னார் கிறிஸ்டின் பிரதரு, என்ன பிரதர் பாவம் பண்ணோம், கடவுளுக்கு பிடிக்காது. அதான் பிரதர் அது என்ன, அது கடவுளுக்கு பிடிக்காது, வேசித்தனம் அப்படி அவங்க வார்த்தையே ஒரு மாதிரி மோசமாக இருக்கும். அதான் இந்த காமம் விகாரம் அப்படின்றது, காமம் பாவம் பிரதர். ஆமாம், அப்போ காமத்தை விட சொல்லி பைபிளில் போட்டிருக்கா பிரதர்? இல்லை பாபா, சரி கடவுள் அப்படிலாம் விட சொல்லலை, ஒருத்தங்க தேவைப்பட்டால் அந்த கன்னிகாஸ்திரிக்கா அப்படி சொல்ல, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லப்படுது, காமம் பாவம் தானே, இப்போ பாவத்தை விட சொல்லணும் தானே, ஏன் அதில் சொல்லலை அப்படின்னு சொல்லணும், அதை யோசிக்கிறது இல்லை, அது பாவம் தானே அப்போ விட தானே சொல்லணும். அதுதான் அப்போ இங்கே பாபா சொல்கிறார், காம கோடாரியை வீசுறது தான் மிகப்பெரிய பாவம். ஏன்னா இந்த காம கோடாரி தான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை நமக்கு துக்கம் கொடுக்கறது. இப்போ பாட்டில் ஏதுவாங்களே சினிமா பாட்டில் அந்த பார்வை கத்தினால என்னை கொலை செஞ்சாயே அப்படின்லாம் வருது, அவங்க கரெக்டாக தான் எழுதுறாங்க, அவங்களுக்கு தெரியல அது இல்லையா. அப்போ பாபா சொல்கிறாரு, விகாரத்தில் செல்லக்கூடாது, தேவதைகளுக்கு முன்னாடி போய் என்ன மகிமை பாடுறாங்க, நீங்கள் அனைத்து குணங்கள் நிறைந்த சம்பூர்ண நிர்விகாரி, அதனால்தான் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அப்போ சம்பூர்ண முழு விகாரத்திலேருந்து முழுமையாக விடுபட்டு அனைத்து தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள் அந்த தேவதைகள் மகிமை பாடுறாங்க. அப்போ அது நீங்கன்னா அப்படி தானே ஆகணும். இப்போவே ஆத்மா இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்குது. நாங்கள் தூய்மையற்றவராக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி தூய்மையானவராக இருந்தாங்கன்னு தானே அர்த்தம். இது எவ்வளோ பாயிண்ட், இப்போ இருட்டாக இருக்குன்னா ஒரு காலத்தில் வெளிச்சமாக இருக்குதுன்னு அர்த்தம், இப்போ அமைதியாக இல்லைன்னா ஒரு காலத்தில் இருந்துச்சுன்னு தானே அர்த்தம், அப்போ இப்போ தூய்மையற்று பாவியாக இருக்கிறோன்னா ஒரு காலத்தில் தூய்மையாக இருந்தோம்னு அர்த்தம். நாங்கள் இப்போ தூய்மையற்றவராக ஆகிட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ தூய்மையற்றவராக ஆகிட்டோன்னா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி தூய்மையானவராக இருந்தோம் இப்போ தூய்மையை இழந்துட்டோம். ஓ பதித பாவனா வாங்கன்னு சொல்கிறாங்க, தூய்மையாக இருக்கும்போது அவரை கூப்பிட்றதே கிடையாது. ஏன் கூப்பிட்றது கிடையாது, ஏன் தூய்மையாக இருக்கும்போது இறைவனை கூப்பிட்றது கிடையாது? அது ஒரு அர்த்தம். ஓகே, இன்னொன்று தூய்மையாக இருக்கும்போது ஏன், அதாவது துக்கமாக இருக்கும்போது ஏன் கூப்பிட்றதில்ல, அதாவது சந்தோஷமாக இருக்கும்போது ஏன் கூப்பிட்றதில்லன்னா, ஓகே தூய்மையாக இருக்கும்போது ஏன் கூப்பிடல? அதாவது இறைவனுடைய வேலையை தூய்மையாக்குறது தான். அப்போ எதுக்கு அங்கே கூப்பிடணும், தூய்மையாக தானே இருக்கிறாங்க, அழுக்கானா தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு போப்பான்னு கூப்பிடுவோம் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, அதனால தான் அது சொர்க்கம் சொல்கிறோம். பாருங்களாம், ஒரு பாட்டு ஒரு கமலஹாசன் படத்தில் வருது, இந்த பாட்டு அவர் நாஸ்திகர், சுத்தம் என்பது நமக்கு சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடு தான்ட்டு. இப்போ தூய்மையான இல்லறம் உள்ள இடம் தான் சொர்க்கம், கரெக்டாக தான் எழுதியிருக்கிறாங்க, ஆனால் அவங்க இதை கூட்டுறது மட்டும் நினச்சின்னு இருக்கிறாங்க இல்லையா. இப்போ எப்படி பாருங்க, அப்போ பாபா சொல்கிற அதனால தான் அது சொர்க்கம்னு சொல்கிறோம், தூய்மையாக இருக்கிறனால. எல்லாமே ஆத்மா தூய்மை, வெளியூர் தூய்மை, எல்லா விதமான தூய்மை. இங்கே சாது சன்னியாசிகள் கூட எவ்வளோ மகிமை பாடுறாங்க, அந்த பதித்த பாவனை சீதாராம்னு எங்கே பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. சாது சன்னியாசிகள் சொர்க்கத்துக்கே வரமாட்டாங்க, அவங்க கூட பாடுறாங்க, அது வேறு தர்மம், தனி தர்மம், அவங்களும் தேவதைகளை மகிமை பாடுறாங்க. பாபா சொல்கிறார், இந்த முழு உலகமும் தூய்மை இழந்து தான் இருக்குது, ஒருத்தர் கூட தூய்மையானவங்க கிடையாது. இப்போ ராவண ராஜ்யம் இல்லையா, அதனால தானே ராவணனை எரிக்கிறாங்க. ஆனால் அந்த அப்போ ஒரு எதிரியை எப்போ எரிப்பாங்க, அவன் வாழும்போது தான் இருப்பாங்க, செத்து போனதுக்கப்புறம்லாம் யாரும் எரிக்க மாட்டாங்க. இப்போ வந்து இப்போத்தைய ஆளுங்கட்சி எதிர்கட்சியோடைய உருவமே, எதிர்கட்சி ஆளுங்கட்சியோடைய உருவமே தான் இருக்குமே தவிர,
நாலு தலைமுறைக்கு முன்னாடி காமராஜர் உருவமையோ எம்ஜிஆர் உருவமையோ எல்லாம் யாருமே எரிக்க மாட்டாங்க, இருந்தால் தான் இருப்பாங்க. அப்போ ராவணனை இப்போ எரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ இருக்கிறான். ஆனால் அவன் எப்பத்துலேருந்து இருக்கிறான், எப்பத்துலேருந்து அவன் ராஜ்யம் இருந்துச்சு இது யாருக்கும் தெரியாது. பக்தி மார்க்கத்துக்கான பொருட்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிலர் எதையோ செய்கிறாங்க, வேறு சிலர் வேற எதையோ செய்கிறாங்க இல்லையா. சன்னியாசிகள் கூட எத்தனை விதமாக யோகங்கள் கற்பிக்கிறாங்க இல்லையா. கிறிஸ்தவர்கள் பார்த்தா சனிக்கிழமை போய் உபவாசம் இருப்பாங்க, இந்துக்கள் பார்த்தா அவங்க ஒரு ஒரு நாள் விரதம் இருப்பாங்க, முஸ்லீம்கள் அஞ்சு வேலை. ஸோ ஒரு ஒரு இதுவும் மாறுது. அதேமாதிரி யோகங்களும் பல விதமாக மாறிட்டே இருக்குது. அதேமாதிரி சன்னியாசிகளும் பல விதமான ஹட யோகங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. உண்மையிலே யோகம்னு எதுக்கு சொல்லப்படுதுன்னு கூட யாருக்குமே தெரியாது. அதனால தான் எடுத்தோடனே இதோ இன்னைக்கு கூட ஒரு பிரதர் வந்து பேனரை பார்த்துட்டாரு, பார்த்துட்டு பாண்டிச்சேரி அங்கே எங்கேயோ இருக்காரு பிள்ளை இருக்குது அவர், அங்கே பார்த்துட்டு பிரதர் அங்கே காயக்கல்பம் சொல்லி கொடுப்பாங்களா இது சொல்லி கொடுப்பான், அந்த இதில் அவங்களுக்கு எது யோகான்னு தெரியல. ஸோ அவர் கேட்குறாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, ஆனால் இது யாருடைய குற்றமும் கிடையாது. அப்போ அந்த அளவு முட்டாளாக இருக்கிறது உண்மைதான், ஆனால் யாரோட குற்றமும் கிடையாது. இந்த நாடகம் உருவாகி உருவாக்கப்பட்டிருக்கு. நான் வரும் வரை இவங்க தங்களுடைய நடிப்பை நடிச்சுட்டு தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. பாபா வந்து தான் நடிப்பை எல்லாம் அப்படியே கீழே நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு கதை வரும் இல்லையா, சிவனுடைய அடியும் முடியும் தேடி மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் போனாங்க. பிரம்மா மகாவிஷ்ணு பண்ணி அவதாரம் எடுத்து கீழே போகிறாங்க. அது என்ன அர்த்தம்? விஷ்ணுவானாலே கீழே இறங்கி தான் ஆகணும், பிரம்மாவானாலே ஏறி தான் ஆகணும் இல்லையா. ஆனால் எல்லாம் இறங்கிட்டு இருக்கும்போது நாம் மட்டும் பறக்க ஆரம்பிக்கிறோம். அது பாபா கடவுள் வர வரைக்கும் இறங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அவங்க நடிப்பை நடித்து தான் ஆகணும். ஞானம் பக்தி தனித்தனி. ஞானம்னா பகல், எது எது பகல்? சத்தியுகம், சத்தியுகம் திரேதாயுகம் பகல், துவாபரயுகம் கலியுகம் இரவு. அதாவது பக்தி ஞானம் பக்தி, பிறகு வைராக்கியம், பழைய உலகத்தின் மீது வைராக்கியம். அவங்களுடையது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம். இந்த பழைய உலகம் இப்போ முடிய போகுது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போ நாம் ஞானத்தில் இருக்கிறோமா பக்தியில் இருக்கிறோமா? இப்போ நாம் ஞானியா பக்திமானா? ஞானியானாம அது ஞானத்துக்கு வந்துன்னு இருக்கிறோம், ஆனால் நம்ம ஞானி கிடையாது. ஏன்னா ஞானியானால் இந்த உடம்பே பிடிக்காது அந்த ஆத்மாவுக்கு, அப்போ தான் ஞானி. அப்போ நாம் என்னன்னா வைராக்கியம். அதுதான் மூணு சொல்வார், ஞானம் பக்தி வைராக்கியம். ஃபஸ்ட்டு ஞானமாக இருக்கும் வந்துட்டே இருக்கும், அப்புறம் பக்தி வந்துடும். இப்போ பக்தி பொருட்கள் எல்லாத்துலேருந்தும் புத்தியை விளக்குறது தான் வைராக்கியம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறது கூட அதுவும் பக்தி லிஸ்ட்டில் தான் வருது. அங்கே ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க, அது இல்லைன்றாங்க, அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறாங்க, அதுவும் வைராக்கியம் தான். கடவுளை பற்றி தெரியாத கூட்டம் தான் எல்லாமே. கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் சரி இல்லைன்னாலும் சரி, நான் நினைக்கிறேன் இதுதான் கடவுள்னு ஒருத்தர் சொல்கிறார், இன்னொருத்தர் சொல்கிறார் இல்லை நான் நினைக்கிறேன் இதுதான் கடவுள், நான் நினைக்கிறேன் இதான் கடவுள்னு அவர் சொல்லலை, அவருக்கும் தெரியாது நான் நினைக்கிறேன்றார். இவர் சொல்கிறார் நான் நினைக்கிறேன் இது ரெண்டுமே கடவுள் இல்லைன்னு. ஸோ எல்லாமே பக்தி மார்க்கம் தான். ஸோ இந்த குழப்பத்தில் இருந்தாலும் வெளியே வரீங்க பாருங்கள் வைராக்கியம், அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஏன் அப்போ எதன் மீது வைராக்கியம்? ஒட்டு மொத்த உலகத்தின் மீதும் வைராக்கியம். எல்லாரும் பழக்க வழக்கத்துலேருந்து நீங்கள் தனியாக வரீங்க இல்லையா. அவங்க எல்லைக்குட்பட்ட வைராக்கியம். சன்னியாசிகள் என்ன பண்ணுறாங்க, பொண்டாட்டி புள்ள தொலை தங்காமல் விட்டுட்டு ஓடிடுறாங்க ஒரு குடும்பத்தை விட்டு. ஆனால் நம்ம எதை விட்டு ஓடுறோம்? நம்ம எதை விட்டு ஓடுறோம்? உலகத்தை விட்டு ஓடுறோம், எங்கேயுமே போகல, அங்கேயே தான் இருக்கிறோம். அவங்க விட்டுட்டு ஓடுறாங்க, புத்தியில் மட்டும் உலகத்தையே நம்ம சன்னியாசம் பண்ணுறோம். அவங்க நிஜமாலே விட்டுட்டு போகிறாங்க, குடும்பத்தை விட்டு போகிறாங்க, விட்டுட்டு போகிறாங்க. ஏன் விட்டு போகிறாங்க? பார்த்தாலே பாசம் வருதுன்னு விட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம உள்ளே தான் இருக்கிறோம், ஆனால் புத்தி அங்கே இல்லை இல்லையா. இது சகோதராத்மா, சிரித்து பேசுவோம், ஆனால் மைண்டுக்குள்ளே அது எப்பயோ நான் சாவை வச்சுட்டேன், அது ஏதோ பேய் பேய்கிட்ட பேசிட்டு போகிறேன் அப்படின்னு போயிட்டு இருப்போம். அப்போ பாபா சொல்கிறாரு, இந்த பழைய உலகம் இப்போ முடிய போகுது, அதனால் வைராக்கியம் வைக்கிறது தானே புத்திசாலித்தனம். கோமா ஸ்டேஜி அவங்க மேலே அன்பு வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அது ஆல்ரெடி செத்துட்டு நான் வந்துட்டு அது தேர வாய்ப்பே கிடையாதுன்றாரு இறைவன் இல்லையா.
புது வீடு கட்டினா பழைய வீட்டின் மீது வைராக்கியம் தானா வந்துடும். அப்பா இந்த வீட்டை விட்டு போவானாப்பா போவானாப்பான்னு சொல்லிகிட்டே இருப்போம் குழந்தைங்க. அப்புறம் புது வீட்டுக்கு இட்டுட்டு போவாங்க. புது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, உடனேப்பா டேடி எப்போ டேடி அப்போ அங்கே போகலாம் அங்கே போகலான்னு கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே, ஏன்னா அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமான ஒரு சொர்க்கத்தில் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் துக்கம் கொடுக்குறவங்க. அப்போ இதை விட்டுருங்க. எல்லையற்ற தந்தையை பாருங்க. யார் எல்லையற்ற தந்தை? சிவபாபா. எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உங்களுக்கு சொர்க்கன்ற வீடை கட்டி கொடுக்குறாரு. உங்களை கூட கட்ட சொல்லலை, கட்டி கொடுக்குறாரு இல்லையா? பக்காவாக இருந்தீங்கன்னா ஆல்ரெடி கட்டுறதுக்கு வேற ஒருத்தங்க தான் கட்டுவாங்க. பட் நீங்கள் பக்கமாக இருந்தால் நீங்கள் கட்டுத்தல ஆல்ரெடி அங்கே ரெடியாக இருக்கும், அழகாக அங்கே போய் பிறப்பீங்க. பிறக்கும் போதே ராஜா இல்லையா? பழைய உலகம் நரகம், புதுசுலேருந்து பழசாகி பிறகு மீண்டும் புதுசாகுது. ஆனால் இந்த புது உலகத்துடைய ஆயுள் எத்தனை வருஷம் யாருக்கும் தெரியாது. பழைய உலகத்தில் இருந்து புது உலகத்துடைய ஆயுள் எத்தனை வருஷம்? 2500 வருஷம். பழைய உலகத்துடைய ஆயுள் 2500. இப்போ பழைய உலகத்தில் இருந்தபடியே நாம் புது உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம். பழைய சுடுகாட்டின் மீது, எது பழைய சுடுகாடு? இப்போ இருக்கிற உலகம் என்னது? சுடுகாடு. அந்த சுடுகாட்டின் மீது நாம் இப்போ என்ன தெரியுமா கட்டுறோமா? ஃபரிஸ்தானத்தை கட்டுறோம். ஃபரிஸ்தான்னா என்னது? ஃபரிஸ்தான்னா என்னது? இன்னொரு பேர் சொர்க்கத்துல சொர்க்கம்னு சொல்ல மாட்டாங்க, அந்த இடத்துக்கு பேர் ஃபரிஸ்தான் சொல்லுவாங்க, அதான் அதோடைய பேர் அங்க இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த சொர்க்க பரிசுத்தமாக இருக்கிறதுனால அது பரிஸ்தான். ஃபரிஸ்தாக்கள் வாழ்கிற ஃபரிஸ்தானா சூக்ஷ்ம தேவதைகள். அப்போ தேவதைகளுடைய இருப்பிடத்தை நாம் இந்த சுடுகாட்டின் மீது கட்டிகிட்டு இருக்கிறோம். இதே யமுனை நதிக்கரை அங்கே இருக்கும், அங்கே மாளிகைகள் உருவாகும். இதே டில்லி அங்கே யமுனை நதிக்கரையில் இருக்கும். மற்றபடி பாண்டவர்களுடைய கோட்டை இருந்தது அப்படின்னு காட்டியிருக்கிறது எல்லாமே நாடகத்தின் திட்டப்படி கண்டிப்பாக மீண்டும் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தி அது. அந்த மாதிரி நிஜமாக நடக்கலை, பாண்டவர்களுடைய கோட்டையெல்லாம் அங்கே கிடையாது, ஆனால் நாடகப்படி அதே மாதிரியே மறுபடியும் காட்டுவாங்க இல்லையா? அப்படி ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நாம் மதுபன் தான் பாண்டவர்களுடைய கோட்டை, நம்ம தானே பாண்டவர்கள். அங்கே எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகிறோம், ஆனால் அதுக்கு எவ்வளோ பெரிய பில்டிங் எத்தனை இருக்குது. ஸோ அந்த அர்த்தத்துலேயும் இருக்கும். ஸோ அதுவும் கண்டிப்பாக நடக்கணும். அப்போ சொல்லியிருக்காரு 1969 அப்போலாம் கட்டியிருக்க மாட்டாங்க, சும்மா கம்மியாக தான் இருந்திருக்கும். 300 பேர் உட்கார மாதிரி இருந்துச்சா? சரி, நீங்கள் போயிருக்கீங்களா அப்பயே? அப்போ 8000 பேர் தான் அதோடைய அளவு. இப்போ 40000 பேர் போகிறாங்க. நடந்து வந்து போவார் இல்லையா? எவ்வளோ கொடுத்து வச்சவங்க நீங்க இல்லையா? இப்போ பாபா சொல்லு, இது எல்லாம் நாடகத்தின்படி கண்டிப்பாக மறுபடியும் நடக்கும். எப்படி நீங்கள் ஜபம் தவம் இதெல்லாம் செஞ்சுருப்பீங்களோ அதையும் மறுபடியும் நீங்கள் செய்ய தான் போறீங்க. இப்போ விட்டுருங்க, இப்போ எதுக்கு? எல்லாமே அந்த பக்தி ஆகட்டும் விகாரம் ஆகட்டும் எல்லாமே மறுபடியும் விழ தான் போறீங்க. ஆனால் இப்போ விழற நேரம் கிடையாது குழந்தை, பறக்கிற நேரம் இல்லையா? சாக்கடையிலேருந்து நம்மளை தூக்கிடுறாரு. முதல்ல சிவன் மேலே பக்தி செலுத்துறீங்க. முதல் தரமான கோயில்கள் வைர வைடூரியத்தில் கட்டுவாங்க. அப்போ அதுக்கு பேர் தான் அவிபச்சாரி பக்தி. இப்போ நீங்கள் ஞான மார்க்கத்தில் இருக்கிறீங்க, இது அவிபச்சாரி ஞானம். ஒரு சிவபாபா கிட்ட இருந்து மட்டும்தான் நீங்கள் கேட்குறீங்க, அவருடைய பக்தியை தான் முதல்ல செஞ்சீங்க. அந்த சமயத்தில் வேறு எந்த தர்மமும் இருக்கிறது இல்லை. அது என்ன அவிபச்சாரி பக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? விபச்சாரி அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய ஆண்களோட தொடர்பு வச்சிருக்கிறவங்க தானே அப்படி சொல்லுவோம். அப்போ அவிபச்சாரன்னா என்ன அர்த்தம்? ஹிந்தி வார்த்தை ஒருவனுக்கு ஒருத்தி. அப்போ அவிபச்சாரி பக்தினா சிவனை தவிர யாரையும் கும்பிட மாட்டாங்க. அப்போ ஆரம்பத்தில் சிவனுக்கு மட்டும்தான் கோயில் கட்டிக்கணும், அதனால தான் அவிபச்சாரி பக்தி. பாருங்கள் பக்தியிலே எப்படி இருக்குது பாருங்க. பாபா அந்த இதை சொல்கிறாரு பாருங்க,
அதுக்கப்புறம் வந்தது விபச்சாரி பக்தின்றார். இப்போ இருக்கிறது என்னது, இங்கே போவாங்க முருகனை கும்பிடுவாங்க, வா 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 சீக்கிரம் அங்கே போனோம், அங்கே சிவன் கோயில் இருக்குவா அங்கே கும்பிடுவாங்க, அங்கே வா ஆஞ்சநேயர் கோயில் அப்படி தானே டூருக்கு போகிறாங்களா அதானே பண்ணின்னு இருக்கிறாங்க, எங்களுக்கு டைம் அடிச்சுனா அந்த கோயில். இப்போ பாபா சொல்ல அது விபச்சார பக்தி இப்போ நடக்குது. அதுதான் அப்போ பாபா சொல்கிறாரு, அதே மாதிரி ஞானம் இருக்குது இல்லை அதுவும் விபச்சாரி ஞானம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மத புஸ்தகத்தை எடுத்திங்கன்னா அது எந்த மத புஸ்தகமாக இருந்தாலும் ஒருத்தர் எழுதியிருக்க மாட்டார், பல பேர் எழுதியிருப்பாங்க அதை எல்லா மதத்துலையுமே இல்லையா. பைபிளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 13 பேரும் இன்னமும் அந்த அவங்க எழுதின லெட்டர் தான் அது ஒவ்வொருத்தருடைய இது. ஆனால் இங்கே டைரெக்டாக இறைவன் சொல்கிறத மட்டும் கேட்குறோம். அப்போ அந்த ஞானமும் என்ன ஞானம், விபச்சார ஞானம் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு அது எல்லா மதத்துமே, அது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் சரி. அப்போ பாபா சொல்கிறாரு இப்போ நீங்கள் அவிபச்சார ஞானத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஒருத்தர் கிட்ட இருந்து தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க, டைரக்டாக கடவுள்கிட்ட, நமக்கு வேறு எதுவுமே பிடிக்காது, அதான் பெரிய விஷயம். அவருடைய பக்தியைத்தான் நீங்கள் முதல்ல செஞ்சீங்க, அதனால தான் நமக்கு வேறு எதுவும் பிடிக்கல, சிவன் அப்படின்னா தான் வருது, அதான் பெரிய ஆச்சரியம் இல்லையா. இப்போ இந்த சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா சிவனை கும்பிட்டதே கிடையாது, இவங்க குடும்பமே வந்து பெருமாளை கும்பிட்ற குடும்பம், ஆனால் எப்படி பாபா பிடிச்சார் அதான் ஆச்சரியம் இருக்குது. அது அவங்களுக்கே தெரியாது எப்படி பிடிச்சாருன்னு, சிவன் கோயில் பக்கமே போனது கிடையாது, ஆனால் டக்குன்னு பிடிச்சிட்டாரு, யாரும் ஞானமே கொடுக்கல ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க பாபா வந்துட்டாருன்ட்டு. அப்போ பாபா சொல்கிறாரு அந்த சமயத்தில் வேறு எந்த தர்மமுமே இருக்காது நீங்கள் தேவதையாக இருக்கும்போது, நீங்கள் பயங்கர சுகமிக்கவர்களாக இருக்கிறீங்க சொர்க்கத்தில். தேவதை தர்மம் மிகவும் சுகத்தை தரக்கூடிய தர்மம், பேரை சொன்னாலே வாய் இனிக்குது அப்படின்னு சொல்கிற சொர்க்கம்னு சொன்னான். சினிமாவில் சொல்லுவாங்களே பேரை சொன்னாலே அதிருது இல்லைன்ற மாதிரி இங்கே பேரை சொன்னாலே இனிக்குது இல்லைன்றாரு இல்லை பாபா. அவ்வளோ இனிமையான சொர்க்கம் நமக்கு அது தெரியல, ஏமா சொர்க்கம் 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 அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருக்கும்போது அந்த தங்க கிரீடம் போடும்போதே நமக்கு குஷியாக இருக்குன்னா அது ஒரிஜினல் தங்கமே கிடையாது அதுக்கே இருக்குன்னா அது எப்படி இருக்கும் இல்லையா. பேரை கேட்டாலே வாய் இனிக்குது. நீங்கள் ஒரு தந்தைக்கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த ஞானத்தை கேட்குறீங்க, வேறு யார்கிட்டையும் நீங்கள் கேட்காதீங்கன்னு பாபா சொல்கிறார். இதுதான் பெரிய விஷயம். ஸ்ரீமத்து இதிலிருந்து வர்றதான், வேறு யாரும் நானே தனியாக சொல்கிறதோ இவங்க சொல்கிறதோ இவங்க சொல்கிறதோ இவங்க சொல்கிறதோ இதெல்லாம் ஸ்ரீமத் கிடையாது. வானிலை சொன்னால் மட்டும்தான் ஸ்ரீமத் இல்லையா பாபா கே. அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம், ஆனால் நம்ம பரிவாரத்தில் அது மாதிரி பழக்கம் இருக்கும், ஆ இது ஸ்ரீமத் கிடையாது. யார் சொன்னா, அவங்க சொன்னாங்க, ஓ அதுக்கு பேர் தான் ஸ்ரீமத்தா, அப்போ அவங்க தான் ஸ்ரீயா, ஸ்ரீ சிவன் இல்லையா. அப்போ அது தெரியாமல் போயிடுது. எது ஸ்ரீ பாபா சொல்கிறாரு, சேவை செய்யாமல் நினைவு செய்யாமல் இருந்தாலே நீ பாபா குழந்தையே இல்லைன்றாரு. அப்போ அதை பண்ணாதவங்க சொல்கிறதெல்லாம் ஸ்ரீமத்துன்னு நினச்சிடறோம். அதுக்கு தான் பாபா சொல்கிறார். அப்போ அது பக்தி ஆகிடுது, பக்தியில் தான் எல்லா இடத்துலையும் கேட்டுருந்தீங்க, இங்கே வந்தோம் அதேவா பண்ணுவீங்க. அதான் பாபா சொல்கிறார். பாபா டைரெக்டாக சொல்கிறாங்க, ஒரு பாபாவை தவிர வேறு யாருக்கிட்டையும் கேட்காதீங்க, டைரெக்டாக சொல்லியிருக்கிறார் என்று தந்தை சொல்கிறார். ஏன்னா இது உங்களுடைய கலப்படமற்ற அவிபச்சாரி ஞானம். அதனால்தான் பாபாவே ஒரு வாணியில் கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காரு, சில குழந்தைங்க தன்னுடைய கருத்தெல்லாம் கலந்து கலந்து சொல்லிடுது அப்படின்னு சொல்கிறார். அது நம்ம சொல்லக்கூடாது. பாபா சொல்கிறார் நம்ம இப்போ இது பட்டிமன்றம்லாம் பேசினாங்க நல்லா குஷி குஷியாக கதையெல்லாம் சொல்லுவாங்க விதம் விதமாக. நாம் அப்படி சொன்னோன்னா பாபா பேரை கேட்டுக்கிறோம்னு அர்த்தம். உங்கள் வாயிலிருந்து பாபா வாணியில் என்ன சொன்னாரோ அது மட்டும்தான் அறிமுகம் கொடுக்கும்போது கூட வரணும். ஆனால் நிறைய பாபா குழந்தைங்க வந்து அப்படி பண்ணுறது கிடையாது, அவங்கள மாற்றணும்ல, கலர் தெரப்பி எனர்ஜி அந்த மாதிரி பல இது ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு மாற்றி சுத்தமாக பாபா ஞானமே இல்லாமல் சொல்லிட்டுருக்காங்க. அதை தான் மற்றவங்க பண்ணுறாங்களே, அது பண்ணுறதுக்கா நம்ம குழந்தையானோம், டைரெக்டாக பாபா ஞானம் தான் பண்ணுறோம், வேறு எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல, டைரெக்டாக பாபா ஞானம் தான் கொடுக்கணும். அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர் சொன்னதை மட்டும்தான் நம்ம சொல்லணும், ஏன்னா அவருடையவராக ஆகியிருக்கிறீங்க. கேட்குறது கேட்காது அவங்க அதிர்ஷ்டம். பாபா குழந்தைங்க அதாவது தேவதை ஆத்மாவுக்கு பாபா சொன்னால் மட்டும்தான் பிடிக்கும், மற்றவங்க சொல்கிற மாதிரி சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது, அதுதான் மற்ற இடத்துல கிடைக்குது, அதே இதுக்கு அவங்க இங்கே கேட்கணும் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு தந்தைக்கிட்ட இருந்து மட்டும்தான் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும் உங்களுடைய வரிசிக்கிரமான முயற்சியின்படி. பாபா கொஞ்ச காலத்துக்காக சாக்காரத்தில் வந்திருக்கிறாரு, நான் குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் ஞானத்தை கொடுக்கணும், இது என்னுடைய நிரந்தரமான உடல் கிடையாது. இதில் இது நான் இப்போ பாபா சொல்கிறாரு
கொஞ்ச காலத்துக்காக வராரு, ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் அவர் ஞானத்தை கொடுக்கணும். இது என்னுடைய நிரந்தரமான உடல் நினச்சிடாதீங்க, நான் சும்மா பிரவேசம் செஞ்சுருக்கிறேன் பிரம்ம பாபா உடலை சொல்கிறாரு. சிவ ஜெயந்தியிலிருந்து உடனே கீதா ஜெயந்தி ஆயிடுது. சிவன் வந்தவொடனே ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடாரு. நம்மளை மடியில் உட்கார வச்சோன்னா ஞான அமிர்தத்தை ஊட்டுறாரு இல்லையா, மற்ற எதுவுமே கிடையாது. அதிலிருந்து ஞானத்தை தொடங்கிடுறாரு. இந்த ஆன்மீக கல்வியை பரம ஆத்மா கொடுத்துட்டு இருக்கிறார். பரம ஆத்மாவுடைய ஞானம் மட்டும்தான் ஆத்மாவுடைய உணவு. அந்த ஆத்மா அதுக்கு தான் இயங்கிட்டு இருக்குது இல்லையா. அப்போ அன்னைக்கு கேட்டார்ல ஒரு பிரதர் ஞாபகம் இருக்கா, கோயில்ல எனக்கு இது தெரியும் நான் போயிருக்கிறேன், ஆனால் இதில் இன்னமும் இருக்குது இன்னமும் இருக்குதுன்ற அதை எதிர்பார்க்குற. அப்போ டைரக்ட் ஞானத்தை அங்கே சொல்கிறது இல்லை, அதான் மேட்ரு. அவங்க வேற மாதிரி படிக்கிறதுனால அவங்களுக்கு அது பிடிக்கல. ஸோ அதுக்கு அது அது கிளாஸ் வரணும், அது பாபா பார்த்துக்கார். சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, இந்த ஆன்மீக கல்வியை, அதாவது ஆத்மாவுக்கான ஞான, அதான் ஆன்மீக கல்வி, ஆத்மாவுக்கான கல்வியை பரமாத்மா கொடுத்துட்டு இருக்கிறாரு. மற்றபடி இது நீரின் விஷயம் கிடையாது. நீரை ஞானம் சொல்ல மாட்டோம். அவங்க ஞான ஸ்நானம் கிறிஸ்தவர்கள் தண்ணிக்குள்ளே முக்கிய எடுக்கிறாங்க, இந்துக்கள் கங்கைக்குள்ளே முக்கிய எடுக்கிறாங்க. கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்தால் போயிடும்ன்ட்டு. அப்போ எது ஞானம்னா ஞானம், ஞானத்தில் குளிக்கணும். ஞானம் இறைவன் வரும்போது தான் கிடைக்கும் இல்லையா. ஞானத்தினால தூய்மையற்றதுலேருந்து தூய்மையானவர்களாக ஆவாங்க. நீராலெல்லாம் தூய்மை அடைய முடியாது. நதிகள் என்னவோ முழு உலகத்திலேயும் தான் இருக்குது. ஞானக்கடை இல்லையா, நேற்று சொன்னாரே பாபா, கங்கை நதி சொர்க்கத்திலேயும் தான் ஓடுது. அப்போ சொர்க்கத்திலிருந்தே கிருஷ்ணர்லேருந்து எல்லாரும் குளிச்சுட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் தூய்மையாகவே இல்லை இருந்திருக்கணும். ஸோ தண்ணினால தூய்மையாக்க முடியாது. முழு உலகத்திலையும் இருக்குது நதி, அதுக்கு எதுக்கு அவங்க இந்தியா வரணும் இல்லையா. ஞான கடலான தந்தை வராரு, இவருக்குள்ள பிரவேசமாகி பாபா ஞான மழை பொழிகிறார். இங்க கௌமுக், கௌமுக்னா என்ன அர்த்தம், பசுவின் வாய், கோமுகி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பசுவின் வாயின்ற இட, அதாவது கௌமுக்குன்னு ஒரு இடம் இருக்குதான், அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா பாபா சொல்ற உண்மையில கௌமுக்குன்றது உயிரோட்டமாக பார்த்தீங்கன்னா நீங்க தான், உங்கள் வாய் வழியாக தான் இந்த ஞான அமிர்தம் பொழியுது அப்படின்னு பாபா. அது பிரம்ம பாபாவுக்கு சொல்கிற எல்லாமே நமக்கும் பொருந்தது, ஆனால் நாம அப்படின்னு நினைக்கணும். பிரம்மாவுக்கு நினைக்கக்கூடாது, நமக்கு நினைக்கும் போது தான் அது மாதிரி ஆக முடியும். உங்களுடைய வாயிலிருந்து ஞான அமிர்தம் வெளிப்படுது. பசுக்கிட்ட இருந்து பால் தான் கிடைக்கும், ஞான அமிர்தமாக கிடைக்கும். அவங்க காமதேனுன்னு ஒரு பசுவை காட்டியிருக்கிறாங்க இல்லையா. அப்போ நீரின் விஷயமெல்லாம் கிடையாது, இது எல்லாத்தையும் தந்தை உட்காந்து புரிய வைக்கிறாரு. ஏன்னா அவரு தான் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல். இப்போ எல்லாருமே துர்கதியில் தான் இருக்கிறாங்க. ராவணனை ஏன் எரிக்கிறோன்னு உங்களுக்கு கூட இதுக்கு முன்னாடி தெரியாது. இப்போ நடக்க போகுது பாருங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட தசரா, மெகா தசரா நடக்க போகுது. ஒட்டுமொத்த உலகமும் பத்தின்னு எரிய போகுது. அதுதான் உண்மையான தசரான்றார். ராவணனுக்கு உண்மையான அழிவு அப்போதான். விகாரத்தை விடமாட்டோம் விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் விடமாட்டியா, தூக்கி அவனை போட்டு நெருப்புல அப்போ விட்டு தானே ஆகணும். அப்போ ஆத்மா மட்டும் வெளியே வந்துட வேண்டியதுதான். ஸோ அதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தசரா. ஆனால் அதுக்கு முன்னாடியே நாம் என்ன ஆயிடுறோம், ஐயோ நான் அப்பயே இப்பயே விட்டுடுறோம் பாபா. அப்போ என்ன பண்ணுவோம், அது தீ வர்றதுக்கு முன்னாடி நாம் உடம்பு விட்டு வெளியே போயிடும். இப்போ பாபா சொல்கிறாரு, அது சூப்பரான லைன், எல்லைக்கு அப்பாற்பட்ட தசரா நடக்க போகுது, இங்கே நடக்கிறதுலாம் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேல்ட்டு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த முழு உலகமும் இப்போ இலங்கை மாதிரி ஒரு தீவு தான், சுற்றி தண்ணி தானே இருக்குது. அப்போ முழு உலகமும் இப்போ இலங்கை தான், முழு உலகத்திலும் ராவண ராஜ்யம் தான் நடக்குது. குரங்குடைய சேனை இருந்துச்சு, குரங்கு பாலம் கட்டிச்சுன்னெலாம் சாஸ்திரங்களை கட்டுக்கதை எழுதிட்டாங்க. பக்தி குரங்கு எதுக்கு பாலம் கட்டுது, சீதையை இட்டுட்டு வர்றதுக்கு, எங்கே ராவண ராஜ்யத்துலேருந்து ராமராஜ்யத்துக்கு. அப்போ அந்த பாலம் எது, சங்கமயுகம். ஸோ அவங்கள எடுத்துகிட்டு வர்ற குரங்கு யார், நாம தான். நாம தான் நான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரோம், வாங்க வாங்கன்னு சீதை. நம்மளும் சீதை ஆகிறோம், நாமளும் இதாகிடுறோம் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, பக்தி முதலானவை நடந்துகிட்டே இருக்குது. முதல்ல அவிபச்சாரிய பக்தி பாருங்களா, முதலே சொன்னார் மறுபடியும் சொல்கிறார், ஏன்னா அது அந்த அளவுக்கு ஆழமாக பதியும், தப்பி தவறி கூட போயிடக்கூடாது. போன வாரம் பாபா சொல்கிறார், சில குழந்தைங்க இங்கே வந்து பக்தி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணுன்றார். மற்றவங்கள பக்தி பண்ணாதீங்கன்னு சொல்லாதீங்கன்றாரு. அது வெளியில் சொல்லும்போது நாம் அதை பற்றி பேசக்கூடாது, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பக்தி பண்ணிங்கன்னா புரியல இந்த ஞானம்னு பாபா சொல்கிறார்.
அப்போ பாபா சொல்கிறாரு, முதல்ல அவிபச்சாரி பக்தி, பிறகு விபச்சாரி பக்தி. தசரா, ராக்கி பந்தன், ராக்கி ரக்ஷாபந்தன் முதலானவை எல்லாமே இப்போ நடக்கிற பண்டிகை தான். இப்போ ராவணனை நீங்கள் எரிக்கிறீங்க, அதான் தசரா. இப்போ நான் தூய்மையாக இருக்கிறேன்னு விரதம் எடுத்து கையில் கட்டிக்கிறீங்க, எல்லோரையும் நான் சகோதரனாக பார்ப்பேன்ட்டு. சார், ராக்கி ரக்ஷாபந்தன், தூய்மையான பந்தன், பந்தனம். சிவ ஜெயந்திக்கு பிறகு தான் கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா. சிவன் பிறந்து இந்த ஞானத்தை கொடுத்து இதன் மூலமாக பிறக்கிறவர் தான் யார்? ஸ்ரீ கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அப்புறம்தான் வருது. பிறக்காத ஒருத்தருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ கிருஷ்ணபுரி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இன்று கம்சபுரியாக இருக்குது, நாளை கிருஷ்ணபுரியாக இதுவே தான் மாறப்போகுது. நேற்று ஸ்கூலுக்கு போகணும்ல ஒரு இடம், அது பார்த்திங்கன்னா சுடுகாடாக இருந்த ஒரு இடம், இப்போ ஸ்கூல் ஆயிடுச்சு. அதேமாதிரி இந்த உலகம் சுடுகாடாக இருக்குது, இதுவே என்ன ஆக போகுது? சொர்க்கமாக ஆக போகுது. கம்சன்னு அசுர சம்பிரதாயத்துக்கு தான் சொல்லப்படுது. சொர்க்கத்தில் கம்சன் இருக்க மாட்டான், ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் கம்சனோட சண்டை போட்டாருன்றாங்க. அங்கே எப்படி கம்சன் வருவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிற இடத்துல? அதனால்தான் பாபா சொல்கிற, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் சண்டையே கிடையாது. நம்ம ஒட்டுமொத்த உலகத்தை நீ பாபா கேட்க மாட்டேன், நான் உன கொன்னுறம் பாரு நான் சொல்லின்னு இருக்கிறோம். அவங்க கௌரவர்கள், நாம் பாண்டவர்கள். கௌரவர்கள்னா என்ன? நூறு விதமான வழி, பல வழி. பாண்டவர்களுடைய வழின்னா ஒரே வழி. ஸ்ரீகிருஷ்ணர் எதை சொல்கிறாரோ அப்படியே கண்ணை முடிச்சுட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ ரெண்டு பேருக்கு இடையில் சண்டை நடக்கலை. மாயா கூட மட்டும்தான் நமக்கு சண்டை. கிருஷ்ணருடைய ஜென்மம் சத்யுகத்தில் தான் நடக்குது. அவரு தான் முதல் இளவரசன். ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்காக அவரும் போவார். பெருசானவன் ராஜ சிம்மாசனத்தில் உட்காருவார். மகிமைகள் எல்லாமே ஒரு சிவபாபாவுடையது. இப்போ கொடுக்குற ஞானத்தில் அவர் பணக்கார குடும்பத்தில், ராஜ குடும்பத்தில் பிறக்கிறாரு, காலேஜுக்கு போகிறாரு, சிம்மாசனத்தில் உட்கார்றாரு. இதில் என்னப்பா கிருஷ்ணர் பண்ணாருன்னு அவருக்கு மகிமை பாடுறீங்கன்றார். பண்ணதெல்லாம் சிவபாபா, அவருக்கு எதுக்கு மகிமை? சூப்பர் பாயிண்ட் இல்லையா. அப்போ அவர் தூய்மையற்றவர்களை இது பார்த்தீங்கன்னா இயேசுவை கூட பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தூய்மையான போதகரே, பரிசுத்தமான போதகரேன்னு ஒருத்தர் சொல்லுவார் இயேசுவை. உடனே இயேசு சொல்லுவார், பிதாவை தவிர யாருமே பரிசுத்தமானவர் கிடையாது, நீ எப்படி என்ன பரிசுத்தமானவன் சொல்லுவ அப்படின்னு கேட்பார். ஆனால் கிறிஸ்டின்ஸ் என்ன நினச்சா, யூரே தான் பிதா, யூரே தான் குழந்தைன்றாங்க. இதுதான் காமெடி இல்லையா. அப்போ அவர் எப்படி பரிசுத்தம்? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவம். அவங்களுக்கே தெரியுது கர்த்தர்னா இவர் கிடையாது, அதனால சேர்த்து சேர்த்து சொல்லிக்கிறாங்க. பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர்னா அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் இல்லைன்னு தானே வருது. நம்ம இழுத்து பிடிச்சி வைக்கிறோம் அதுமாரி. சரி, அப்போ பாப்பா சொல்கிறார், மகிமை எல்லாம் என்னது? ஒருவனுக்கு, சிவபாபாவுக்கு தான். ஏன்னா அவர் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையானவராக மாத்துறார், ஸ்ரீகிருஷ்ணர் ஆக்கலை. மற்றபடி இந்த ராசலீலை எல்லாம் என்ன தெரியுமா அர்த்தம்? ஸ்ரீகிருஷ்ணர் ராசலீலா நடனம் ஆடினார் கோபிகைகள் கூடன்னு, அதெல்லாம் நீங்கள் பாபாவுடைய ஞானத்தை அசைப்போட்டு உங்களுக்குள்ள அதீந்திர சுகத்தில் ஆடிட்டு இருக்கிறீங்க பாருங்கள், கொண்டாடிட்டு இருக்கங்க பாருங்கள். சேவையில் கூட பாபா வெளிப்படுத்திட்டு அந்த குஷையில் இருக்கிறோம் பாங்க. இதை குறிக்கிறது தான் இந்த ராசலீலா. இல்லைன்னா பாருங்கள், ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தியாகம் பண்ணிட்டு வரீங்க இல்லையா, லாஸ் ஆஃப் பேயில் வராங்க, எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ உங்களுடைய குஷியை குறிக்கிறது தான் ராசலீலா. மற்றபடி கிருஷ்ணர் யாருக்காவது ஞானம் சொல்கிறதெல்லாம் எப்படி நடக்க முடியும்? ஞானத்தை சொல்கிற நீங்கள் பண்ணுறது தான் இந்த ராசலீலா இல்லை. இப்போ பாபா சொல்கிறாரு, யாரையுமே பக்தி செய்யாதீங்கன்னு தடுக்க வேண்டாம்னு பாபா சொல்கிறார். பார்த்தீங்களா, அது சொல்லவே கூடாது. அதுதான் இங்கேயுமே கூட பக்தி செய்யாதீங்கன்னு நாம் சொல்லக்கூடாது. பாபா வானில சொல்லும்போது அதை மட்டும் படிச்சுட்டு போயிடணும். அதான் இந்த ராசலீலான்றது அந்த டான்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதீந்திர சுகத்தில் ஆடுற டான்ஸ் பாபா சொல்கிற அமைதி, அமைதி டான்ஸ் ஆடுங்கன்றாருல அது மாதிரி. சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ பக்தி செய்யாதீங்கன்னு யாரையுமே தடுக்காதீங்க. ஏன்னா இங்கே பிடிக்காமல் விட்டு போனால் அட்லீஸ்ட் அதாவது பண்ணட்டுமே, அதையும் பண்ணலைன்னா இன்னும் விகாரத்தில் வந்து கெட்டு குட்டிச்சவர் ஆகிடுவாங்க இல்லையா. அதுக்காக தான் இப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் தடுக்க வேண்டான்னு பாபா சொல்கிறார், தானாகவே விடுபட்டு விடும். பக்தியை விடுறாங்க, விகாரத்தையும் விடுறாங்க, இதன் மீது தான் தகராறு ஏற்படுது. நான் ருத்ர யஜ்யத்தை படைக்கிறேன், இதில் அசுர, ஏன்னா பக்தியை விட்டாலும் இன்னும் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றல அப்படி வந்துடும் பிரச்சனை.
அதனால் அதையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுறாரு. இப்போ பாபா சொல்கிறாரு, தானாகவே விடுபட்டுடும், அது விட வேண்டிய டைமில் அவங்களுக்கு அந்த சக்தி வரும்போது விடணும் இல்லையா, நாம சொல்லி விடக்கூடாது, தானாக அவங்களுக்கு சக்தி வரும், அவங்களா விட்டுருவாங்க, விடுபட்டுடும். இதன் மூலமாக தான் சண்டை வருது. நான் ருத்ர யக்ஞத்தை படைக்கிறேன், இதில் அசுர சம்பிரதாயத்தினருடைய தடை கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா தேவதை ஆக்குறாங்கன்னா மனிதர்கள் விட்டுருவாங்களா, தடைகள் ஏற்படுத்த தான் செய்வாங்க. இது சிவபாபாவுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட யக்ஞம், இதன் மூலமாக தான் மனுஷன்லேருந்து தேவதையாக ஆகுறாங்க. ஞான யக்ஞத்திலேருந்து விநாசத்தின் ஜுவாலை எழும்பிச்சு அப்படின்னு பாடப்பட்டிருக்கு. பழைய உலகம் விநாசமாகும் பொழுது நீங்கள் புது உலகத்தில் ராஜ்யம் செய்வீங்க. பழைய உலகம் விநாசமாகும் பொழுது, அதாவது விநாசமான பிறகு, அந்த அர்த்தத்தில் பிறகு என்ன பண்ணீங்க, நீங்கள் புது உலகத்தில் போய் ராஜ்யம் செய்வீங்க. அது புது உலகம் மாதிரி தான் ராஜ்யம் செய்வீங்க. ஏன்னா இந்த ஞானம் பக்காவாக ஆக ஆக இந்த ஞானத்துடைய எல்லா பக்கமும் கேட்க கேட்க தான் விநாசம் ஸ்டார்ட் ஆகும், யாருக்கும் தெரியாமல் ஸ்டார்ட் ஆகாது. அப்போ தான் ஆமாம் இவங்க சொன்னாங்க, இப்போ தான்ப்பா சொல்லிட்டு போனாங்க உண்மைப்பா அப்படின்னு தோணும். அப்போ நம்ம சொல்லலாம், பலரெல்லாம் சொல்லியிருக்கிறோம், பலரும் சொன்னாங்க 2000 வருஷம், ஆனால் நாங்கள் இப்போ சொல்கிறோம், இப்போ நடக்க போகுது, அவ்வளோதான் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, நாங்கள் அமைதி ஏற்படணும்னு சொல்கிறோம், ஆனால் இந்த பிரம்மகுமாரிகள் பாருங்கள் விநாசம் ஏற்படணும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஞானத்தை புரிஞ்சிக்காதனால அவங்க இப்படி சொல்கிறாங்க. இந்த பழைய உலகம் முழுவதுமே இந்த ஞான யக்ஞத்தில் ஸ்வாக ஆகிடும்னு தந்தை பிரிக்கிறார். அவங்க அமைதி வேணும் அப்படின்ட்டு நான் வந்தால் அவங்க என்னன்னா, எனக்குமே ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்துச்சு, இங்கே வந்தால் நல்லா அமைதியாக இருக்கும், வந்த உடனே பிரதர் படித்தாரா உலகம் அழியுது அது மாதிரி அதான் வானியில் வருது. எனக்கு பயங்கர எரிச்சல், என்னடா வந்தாலே சர்ச்சில் போனாலும் இதே கதை தான், நாம் இங்கே வந்தால் இங்கேயும் உலகம் அழியும் அழியணும். அப்புறம் இறைவன் பேசுகிறாரு அந்த நிச்சயம்லாம் வரும்போது உலகம் அழியும்னு கேட்டால் குஷியாக இருக்குது, அதுக்கு முன்னாடி எரிச்சலாக இருக்கும் இல்லையா. அப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ ஞானத்தை புரிஞ்சிக்கல, இந்த அழிவில் தான் அமைதி ஏற்படுது, அமைதிக்காக தான் இந்த அசுர குணத்தை எரிக்கிறாரு அழிக்கிறாருன்றதை புரிஞ்சிக்காதனால இப்படி சொல்லிடுறாங்க. இந்த பழைய உலகம் முழுவதுமே பாபா படிச்சிருக்கிற மிகப்பெரிய சிவ யாகம், ருத்ர ஞான யாகம் யக்ஞம், அதில் ஸ்வாகாக போகுது. அப்படின்னா என்ன ஸ்வாகனா, அர்ப்பணம், சாம்பலாக போகுது இல்லையா. அதுக்கு முன்னாடியே போடுறது தானே புத்திசாலித்தனம், கண்டிப்பாக கையில் இருக்கிறத பிடுங்க போகிறான்னு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே கொடுத்துறது தானே பெஸ்ட்டு இல்லையா. அதான் பாபா சொல்கிறார் அப்படின்னு தந்தை புரிய வைக்கிறார். ஆனால் நீங்களாக கொடுத்தீங்கன்னா புண்ணியம், அவராக எடுத்தாருன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. மம்மா அதான் சொல்லுவாங்க, நீயா கொடுத்தா பால், இப்போ ஒரு கோயிலுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு நீங்களாக கொடுத்தா பால், அதே பாலை வலுக்கட்டாயமாக உங்ககிட்டருந்து பிடுங்கினாங்கன்னா சரி சரி கேட்டு பெற்றாங்கன்னா அதை கொடுங்களாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது தண்ணி, கேட்டு பெற்றா அது ரத்தம்ன்றது, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அப்போ கடைசியில் ரத்தம் ஆறு ஓடுது இல்லையா, சொல்லி சொல்லி பார்த்தோம் முடியல, கேட்டும் பார்த்தோம் முடியல, கடைசியில் என்னது ரத்தம் ஆகுது, ஏன்னா எல்லாம் கொடுத்து தான் ஆகணும் எல்லாத்தையும். இப்போ பாபா சொல்கிறார், பழைய உலகத்தில் தீப்பிடிக்க போகுது, இயற்கையின் சீற்றங்கள் ஏற்படும், கடுகு போல அனைவரும் அரைக்கப்பட்டு அழிய போகின்றனர். எப்படி சொல்லப்பாங்க, அப்படியே உடம்பு சட்டினி மாதிரி கிடக்குமா, நம்ம அதுதான் உடம்புன்ற உணர்வாக இருக்கிறோம், நான் ஆத்மா ஆத்மா இப்பயே இறந்துட்டேன் நான் பாபா நினச்சிருக்கேன், எனக்கு ஒன்றுமே ஆகாது நான் பாபாட்ட போகிறேன் இந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா எப்படி சொல்கிறாங்க, கூழ் மாதிரி அரைக்கப்பட்டு அழிய போகிறாங்க. பழைய உலகத்தில் தீ பிடிக்க போகுதுன்னு பாபா சொல்கிறார், ஆனால் விகாரமும் என்னது, விகாரமும் அது ஒரு தீ தானே, அது பிடிச்சி எழுது பாட்டே வருது இல்லை, தீ பிடிக்க தீ பிடிக்கன்னெலாம் பாட்டை எழுதி வச்சுருக்கிறாங்க, விகாரம் அது அப்படி போயிட்டு இருக்குது விகாரத்திலே. அப்போ பாபா சொல்கிறாரு, அது தெரியல அவங்களுக்கு, அப்போ தீ பிடிக்க பிடிக்க அவங்க விகாரத்தை மூழ்கன்றது தான் அப்படி இருக்குது. ஊர் எப்படியாவது கிடக்கட்டும், நாம விகாரத்தில் இருக்கிறோம்னு அவங்க பாட்டு எழுதிட்டு இருக்கோம். அப்போ பாபா சொல்றாரு, மீதி கொஞ்சம் ஆத்மாக்கள் மட்டும்தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் செம தைரியம் வேணும் இல்லையா, இதையும் பார்த்துக்கிட்டும் இருப்பாங்க ஒரு சிலர், ஒரு சிலர் அங்கே சேஃப்டியாக இருப்பாங்க, அங்கே அது எங்கனே தெரியாது, அது 18 கிலோமீட்டருக்கு அப்பால பார்ப்பாங்க. தெரியல சரி, பாபா சொல்றாரு
மீதி கொஞ்சம் ஆத்மாக்கள் இருப்பாங்க. ஏன்னா இருந்தால் தான் ஆத்மாக்கள் வரும். ஏன்னா கர்ப்பத்தில் தான் பிறக்கும், சொர்க்கமாக இருந்தால் இங்கே தான் தூய்மையாக பிறக்கும், அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஆத்மா அழிவற்றது. இப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட ஹோலி ஏற்பட போகுது, இதில் சரீரங்கள் அனைத்தும் அழிஞ்சு போயிடும். ஹோலி பண்டிகை அப்போ நாம் எப்படி பொங்கலுக்கு முன்னாடி போகி கொண்டாடுறோமோ அதே மாதிரி பழசெல்லாம் எரிப்பாங்க. அது மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட ஹோலி அப்படின்னா அந்த பழைய உலகம் ஃபுல்லாக நெருப்பில் போட போகிறாங்க. இதில் சரீரங்கள் அனைத்தும் அழிஞ்சு போயிடும், மற்றபடி ஆத்மா மட்டும் தூய்மை அடைஞ்சு போயிடும். நெருப்பில் போட்ட பொருள் சுத்தமாகிடுது, சுத்தப்படுத்துறதுக்காக நெருப்பில் போடுறாங்க. அவை அனைத்தும் ஸ்தூலமான விஷயங்கள். இப்போ முழு உலகமும் சுவாக ஆக போகுது. விநாசத்தை பற்றி அதிகமாக சொல்கிறார் இன்றைக்கி இல்லையா. அப்போ யோகாக்னியில் போடுங்க. விநாசத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்தாபனை ஆகியே தீரணும், அதுதான் பெரிய விஷயம். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நல்லா யோகா பண்ணலாம், முரளி படிக்கலாம், கம்முன்னு உட்கார்ந்து நிற்கலாம், அப்போ சொர்க்கத்தை யார் ஸ்தாபனை பண்ணுறது, யார் செய்தி போய் சொல்கிறது? பாபா சொல்கிறார், ஓ நான் போய் பிரஜையை உருவாக்கினா நீங்கள் ராஜா ஆவீங்களான்னு கேட்குறாரு. இல்லையா, நான் கீதா பாடசாலை மட்டும் பார்த்துக்குறேன், இதெல்லாம் போகலன்னா அப்போ நாலு பேருக்கு தான் நீங்கள் ராஜா ஆவீங்களா இல்லையா? அதான் பாபா சொல்கிறார், அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்தாபனை ஆகணும். நீங்கள் பண்ணாட்டினால யாரோ பண்ணிட்டு போக போகிறாங்க இல்லையா? இல்லை நாங்களாம் பண்ண மாட்டோம், எங்களுக்கு மேல் இடத்துலேருந்து உத்தரவு வரலை, நீங்கள் உட்காந்துருங்க, யாரோ சைலண்டாக போய் அள்ளிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. ஏன்னா பாபா சொல்கிற ஸ்ரீமத் ஞானத்தில் படிக்கும்போது தான் தெரியும், நான் சொல்கிற வழியை கேளுங்க, என் சேவை செய்கிறதுக்கு என்னை தவிர நீங்கள் யார்கிட்டும் பர்மிஷன், சரி என்கிட்டே பர்மிஷன் வாங்க தேவையில்லைன்னு இருக்கார். ஏன்னா நானே சேவாதாரு இல்லையா? பாபா சேவை செய்யலாம், அட லூஸு, அது தானே இவ்வளோ நாளாக வானிலை சொல்லிட்டுருக்குறோம், போய் பண்ணுன்றாரு இல்லையா? அப்போ பாபா சொல்கிறாரு, விநாசத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்தாபனை நடக்கணும், பிறருக்கு புரிய வைங்க. என்ன புரிய வைக்கணும்? முதல்ல ஸ்தாபனை, பிறகுதான் விநாசம் அப்படின்னு புரிய வைங்க. பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை, பிரஜாபிதா புகழ்பெற்ற ஆதி தேவன் ஆதி தேவி, ஜெகதம்பாவின் கோயில்கள் லட்சக்கணக்கில் இருக்குது, எவ்வளோ விழாக்கள் நடக்குது, நீங்கள் ஜெகதம்பாவின் குழந்தைகள், ஞான ஞானேஸ்வரி, பிறகு ராஜ ராஜேஸ்வரி ஆக போறீங்க, நீங்கள் மிகவும் செல்வந்தர்களாக ஆகிறீங்க, பிறகு பக்தி மார்க்கத்தில் தீபாவளியின் போது விநாசமாகக்கூடிய செல்வத்தை கேட்குறாங்க, இங்கே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடுது, ஆயுஷ்வான் பவ, புத்திரவான் பவ, அங்கே ஆயுள் 150 வருடங்கள் இருக்கும், இங்கே நீங்கள் எவ்வளவு யோகத்தில் ஈடுபடுறீங்களோ அவ்வளவு அங்கே செல்வங்கள் அதிகரித்தபடி இருக்கும். பணக்காரன் ஆகிறதுக்காக ஏதாவது பரிகாரம் இருக்கா? அப்போது பிரம்மகுமாரி சென்டருக்கு போய் ஆயிடுவார் பல தலைமுறைக்கு இல்லையா? அதுதான் யோகத்தில் இருக்க இருக்க அதிகரித்தபடி இருக்கும்ன்றது, அதான் பெரிய விஷயம். ஏன்னா பணம், இப்போ பணம் இல்லாட்டினாலும் அந்த பணத்தில் இருக்கிற போதையை விட அதிக போதை இங்கே வரும். அதனால நம்ம நல்ல போதையாக இருந்தால் நம்மளை மென்டல்னே உலகம் சொல்கிற அளவுக்கு போதையில் இருப்போம் நாம் இல்லையா? இப்போ பாப்பா சொல்கிறாரு, நீங்கள் ஈஸ்வரனிடம் யோகத்தை ஈடுபடுத்தி யோகேஸ்வரன் ஆகுறீங்க. இப்போ பாருங்க, இந்த பிரஜாபிதா பிரம்மா தான் ஆதி தேவன் ஆதி தேவி. பைபிள் குரானில் ஆதி தேவன்னே போட்டிருக்கோம், ஆதி தகப்பன், ஆதி பிதா அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அவங்க பேர் அவ்வளோ ஃபேமஸ் இல்லையா? இப்போ ஜெகதம்பாவுடைய கோயிலும் அதிகமாக இருக்கு. இப்போ ஜெகதம்பான்றது யாரு? மம்மா இல்லையா? ஸோ அவங்களுடைய குழந்தைங்க நாம, நாமளும் ஞான ஞானேஸ்வரி. இப்போ சொர்க்கத்தில் நாம் யார்? இப்போ ஞானேஸ்வரி, சொர்க்கத்தில் ராஜராஜேஸ்வரி. அங்கே ஞானேஸ்வரி கிடையாது, ஞானம் கிடையாது, அங்கே இருக்காது. இப்போ லக்ஷ்மிக்கு தானே அந்த தீபாவளி, போய் பணத்தை கொடுக்குடுன்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது, 150 வருடம் ஃபுல் ஆயுள், செல்வம், குழந்தை எல்லாமே அங்கே கரெக்டாக. அது கல்யாணம் ஆகி ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழித்து ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்குமா, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வருஷம் கரெக்டாக அந்த டைமுக்கு கரெக்டாக அவங்களுக்கு தோணுமா, நமக்கு வாரிசு வேணும்னு மனைவியை பார்த்தோன்னே மனைவி கர்ப்பம் ஆவாங்க, விகாரம் இருக்காது, ஆனால் எல்லாருக்கும் கண்டிப்பாக குழந்தை இருக்கும். ஸோ எல்லா வரமும் இங்கே கிடைக்குது. நினைவு செஞ்சுட்டே இருங்க, உங்கள் செல்வம் அதிகரித்தபடி இருக்கும். இப்படி கூட நோட்டீஸ் அடிக்கலாம்ல? அப்போ நம்ம பஸ்ஸில் ஓட்டுற ஸ்டிக்கர் வந்து செல்வம் பெருக உடனே பண்ணுவாங்க நம்ம ஆத்மாக்கள் இல்லையா? ஆ, ஆயுள் செல்வம் அமைதி பெருக ராஜயோக, ராஜயோக தியான முறை அப்படின்ட்டு போட்டு இதை போட்டுடலாம். சூப்பர், இதை ஞாபகப்படுத்துங்க மறுபடியும். சரி, அப்போ பாபா சொல்கிறேன், நான் அழுக்கு துணியை துவைப்பவனாக இருக்கிறேன்
அனைத்து அழுக்கான ஆத்மாவையும் தோச்சி தோச்சி வெண்மையாக்குறேன். எப்படி துவைக்கிறாரு? முரளியில தோச்சி எடுக்கிறாருல்ல, கொழுத்திடுவேன். அதான் சொல்ற அன்பா சொல்றாரு, ராஜா எடுக்கும் வந்து எவ்வளவு சுகமா இருக்கும். மறுபடியும் மறுபடியும் விகாரத்துல இருந்தானே சொல்றாரு, கொழுத்த போறேன், இதுக்காச்சும் பயப்படுவாரு. இதுக்கும் இல்லையா நிஜத்திலே நடக்கும் இல்லையா? அப்ப இது பண்ணாங்க. அப்ப அலறிட்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தூய்மையா இருக்கிறது தான் பெஸ்ட். இப்ப பாபா சொல்றாரு, நீங்க ஆத்மாக்கள் தூய்மையானவனே சரீரமும் சுத்தமானதா கிடைக்கும். நான் ஒரு வினாடியில இந்த உலகம்ன்ற துணியை தூய்மை ஆக்கிடுறேன். ஒரு வினாடி வெறும் மண்மனாபவாவதன் மூலம் ஆத்மா மற்றும் சரீரம் தூய்மையாயிடுது. ஜூ மந்திரகாலி இதுதான். ஒரு செகண்ட் பாபா நினச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு செகண்ட் நினச்சாலும் கிடக்கிடன்னா அது தூய்மை ஆகிட்டே இருக்குது. நினைக்காம மற்ற வீண் விஷயங்களில் போக 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 அது அழுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சுற்றி அழுக்கு தானே இருக்குது. இது வந்து குப்பை தொட்டியில் இருக்கிற வைரம் நாம இல்லையா, விட்டுக்குன்னா குப்பை வாடை அடிக்கும். ஸோ ஜொலிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு வினாடியில் அந்த மண்மனாபாவில் நிலைக்கும் போது ஜூ மந்திரம் ஆகிட்டீங்க. ஏன்னா கடைசி டெஸ்ட்டில் அப்புறம் ஒரு வினாடி தான் அந்த நேரம் பாபா நினைவு அந்த கேப்பு கொடுக்காமல் இருந்துச்சுன்னா இருந்தது. அப்போ நீங்கள் எப்போதுமே அந்த நினைவில் இருந்தால் மட்டும்தான் அப்போ தனி டெஸ்ட் பேப்பர்னு தெரியாது. கனிஷ்கா இங்கே வாயானுவன் டக்குன்னு உலகம் அணிஞ்சிட முடிஞ்சு போச்சு. அப்போ நான் கனிஷ்காவை நினச்சிட்டு கூப்பிட்டேன்னா போச்சு. பாபா நினைவோட கனிஷ்கா இங்கே வாயா, ஏன்னா அது சும்மா நான் எதுக்கோ கூப்பிடுவேன். கனிஷ்கா இங்கே வாமா இதை எடுத்து வருவேன். ஆனால் மனசுக்குள்ளே பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும்போது பண்ணனா தப்பிச்சான் இல்லைனா அவுட்டு. அப்படி நடக்கும் அது. அப்படியே பெருசாக நான் உலகத்தை தழிக்க போகிறேன்னு சொல்லிட்டுலாம் பண்ண மாட்டேன். அப்படி இருந்தால் தான் எல்லாரும் உஷாராகிடுவேன் இல்லையா? அப்போ பாபா சொல்கிறாரு, ஒரு வினாடியில் ஜீவன் முக்தின்றது எவ்வளவு சகஜமான உபாயமாக இருக்குது. அதுக்கு தான் இது என்னுடைய கடைசி வினாடின்னு மாமா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. எப்பன்னு தெரியாது, அதனால் இது கடைசி வினாடி. நடந்து சுற்றியபடி சிவபாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க. வேறு எந்த கஷ்டமும் நான் கொடுக்கல, வேறு ஏதாவது கஷ்டம் கொடுத்துருக்குறாரா? ஜாலியாக சுற்றுங்க, என்னை பற்றியே பேசுங்க, என்னை பற்றியே நினைங்க, என் கூட பேசுங்க, இவ்வளோ தான். வேறு எந்த கஷ்டமும் கொடுக்கல. இப்போ ஒரு வினாடியில் உங்களுடைய ஏறும் கலை ஏற்படுது. 5000 வருஷம் இறங்கும் கலை, ஒரு வினாடி ஏறும் கலை. 5.5 நேரத்தில் எவனாவது இறங்குவானா? அப்போ ஒரு வினாடி நம்மளுடைய விகாரத்தில் ஏதோ ஒரு விகாரம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாதுன்றார். ஏன் ஏற வேண்டிய டைமில் ஏன் இறங்குற நீனு இல்லையா? இந்த ஒரு டைம் மட்டும்தான் நமக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு. அப்புறம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஏறி சல்லுன்னு இறங்குறோம், அப்புறம் கொஞ்சம் ஏறுறோம், மறுபடியும் இறங்குறோம், ஏறணும் இறங்குறோம், இப்படி 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 ஏறினே இருப்போம். ஒரு சிலர் அங்கே ஏறிட்டு இருப்பாங்க, விசில் ஊதிடுவாங்க. ஸோ அந்த விசில் ஊதுகிற டைம் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேருந்து தான் பிறவி எடுப்பீங்க, மேலே வரமாட்டோம். இப்போ அதான் பாபா சொல்கிறார், புத்திசாலியான வியாபாரியாக இருங்க. அதுக்கு ஒரு சூப்பரான யுக்தி நான் இப்போ அதுதான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறேன். என்ன அப்படின்னா, மாயா காற்ற அல்பகால கவர்ச்சிக்காக ஸ்ரீநாராயணன் பதவி இழக்கிறதுக்கு நான் முட்டாள் வியாபாரி கிடையாது. பக்தி மார்க்கத்து பாஷையில் சொல்லணும்னா பொய்மான கண்டு மயங்கிறதுக்கு நான் திரேதாயுக சீதை கிடையாது, சத்யுக ஸ்ரீநாராயணன். ஸோ அதை மனசில் சொல்ல 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 அந்த சக்தி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஞானத்தை வச்சு தான் நம்ம யோகா பண்ணுறது. இப்போ பாபா சொல்கிறாரு, வேறு எந்த கஷ்டமும் நான் கொடுக்கல, ஒரு வினாடியில் உங்களுக்கு ஏறும் கலை. குழந்தைகளாகிய உங்கள் சேவகனாகி நான் வந்திருக்கிறேன், வேலைக்காரனாக வந்திருக்கிறேன். பதித்த பாவனா வாங்கன்னு கூப்பிட்டீங்க, வந்து தூய்மையாக்குங்கன்னு நீங்கள். அப்போ வேலைக்காரன் தான் கூப்பிடுவோம், ஏமா இங்கே வந்து இதை கொஞ்சம் பெருக்கிட்டு போமானா அந்த மாதிரி கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன், அப்போ நான் வேலைக்காரன் தானேன்ற. அப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் வேலைக்காரனாகி கீழ் கட்ட உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த வேலைக்காரனாகி சேவனாகிட்டேன், சேவகன் ஆகிட்டேன், வேலைக்காரன் ஆகிட்டேன். நீங்கள் தூய்மை இழக்கும் பொழுது பயங்கரமாக கதறீங்கன்றார். இதுதான் பெரிய விஷயம். எந்த அளவுக்கு தூய்மை இழந்துக்கிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு துக்கம் வந்தே தீரும், அதான் விதி. பாபா சொல்கிற அப்போ பாபாவுடைய நிச்சய புத்தி இருந்தோம் அப்படின்னா தூய்மை இழக்கக்கூடாது. ஏன்னா அது கிளியராக நமக்கு தெரியும், தூய்மை இழந்தால் யோகா வராது, அந்த ஒரு அதீந்திரிய சுகமே வராது இல்லையா? அப்போ பாபா சொல்கிற எந்த அளவுக்கு தூய்மை இழக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கதறுவீங்க. இப்போ நான் வந்திருக்கிறேன், நான் ஒவ்வொரு கல்பமும் வந்து குழந்தைங்களுக்கு என்னை நினைவு செய்யுங்கன்ற மந்திரத்தை கொடுக்குறேன். அப்போ பாபா நிறைய குழந்தைக்காம, ஆனால் முடியலையே பாபா, விகாரம் பயங்கரமாக இருக்குது. அப்போ மந்திரத்தை சரியாக யூஸ் பண்ணல. கண்டினியூஸாக பாபா நினைவு இருந்துச்சுன்னா நான் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க, முரளியில் சொல்லியிருப்பாங்க. ஒரு சிஸ்டரு அவங்க பாபா குழந்தை கூட கிடையாது, ஆனால் போன ஜென்மத்தில் பாபா குழந்தை கண்டிப்பாக, அதில் டவுட்டே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே வந்து
சிவலிங்கத்தை சுத்தி சுத்தி வருவாங்களாம், நான் தான் பார்வதி, இது என்னுடைய கணவன், யாரையும் நான் கிட்ட விட மாட்டேன்னு வெறி தனமாக சொல்லுவாங்க சின்ன இந்த இந்த வயசு குழந்தையாக இருக்கும்போது. அப்புறம் கல்யாண வயசு வரும்போது அவங்க அப்பா கேட்டிருக்கிறாரு, யாரும் மாப்பிள்ளை பார்க்க நீ எவனை வேணாலும் பாரு, எனக்கு காலையில் ஆனால் பேர் சிவன் தான் இருக்கணும்ன்ட்டு. அதே மாதிரி பையனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவர் ஆசையாக அந்த பொண்ணுக்கிட்ட நெருங்கும்போது அம்மனுடைய காட்சி வருது, அவர் பயந்துட்டு எட்ட வர்றாரு. அப்போ பாருங்கள், அப்போ அந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக யோகா இல்லாட்டினா தான் நமக்குள்ளேயும் விகார எண்ணம் வரும், மற்றவங்களுக்கும் நம்மளை பார்த்தா விகார எண்ணம் வரும். ஸோ அப்போ யோகா பலத்தை இன்னும் தீ பயங்கரமாக யோகா அக்னியை குழந்து விட்டு ஏறிய விடணும். இப்போ பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு கல்பத்திலையும் வந்து இந்த மந்திரத்தை கொடுக்குறோம். அப்போ ஆத்மாவுக்கு சக்தி இருந்துச்சுன்னா விகாரம் நமக்கு பிடிக்காது, சக்தி இல்லைனா தான் விகாரத்தில் மாட்டுவோம். இப்போ பாபா சொல்கிறாரு, மண்மனாபவ என்பதன் அர்த்தம் கூட இதுதான். பிறகு விஷ்ணுபுரியின் யஜமானனாக ஆகிடுவீங்க, நீங்கள் விஷ்ணுபுரியின் ராஜ்யத்தை எடுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. ராவணபுரிக்கு பிறகு தான் விஷ்ணுபுரி வருது, கம்சபுரிக்கு பிறகு தான் கிருஷ்ணபுரி. எவ்வளவு ஈஸியாக பாபா புரிய வைக்கிறாரு. அதனால் இப்போ கம்சபுரி அழிஞ்சால் தான் விஷ்ணுபுரி வரும்னா, இந்த கம்சபுரி மேலே உள்ள பற்ற முதல்ல விட்டுடுங்க, அதை மட்டும் விடுங்க, நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ நாம் ஆனால் பாபா கேரண்டி கொடுக்குறாரு, இந்த வாழ்க்கை கடைசி நொடி வரைக்கும் நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன்ட்டு. ஆனால் நம்ம அதை நம்ப மாட்டோம், அதனால தான் என்ன பண்ணுறோம், நமக்கு ஒருத்தங்க தேவைன்ட்டு அவங்க மேலே அட்டாச்மெண்ட் ஆகிடுறோம். இருக்கக்கூடாது, வாய் சிரித்து பேசணும், புத்தி பாபா கிட்டே இருக்கணும், இங்கே மாட்டவே கூடாது. அப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ நாம் 84 பிறவிகளை முடிச்சிருக்கிறோம், இந்த பழைய உடலை விட்டுட்டு நாம் புது உலகத்துக்கு போக போகிறோம். சொல்கிறார், இந்த உடம்பை விட தான் போகிறேன், ஏன் அது மேலே பற்று வச்சுருக்கிறீங்க நான் அப்படின்னு சொல்கிறார். நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். இந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கணும். எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும், நினைவின் மூலம் பாவத்தை எரிக்கிற அளவுக்கு பாபா நினைவை கட்டாகாமல் பார்த்துக்குவேன். இந்த உடலை விடுற அளவுக்கு புது உலகத்துக்கு போகிற வரைக்கும் என் நினைவில் பாபா தர எதையும் வரவிடாமல் இருப்பேன். 84 பிறவிக்கான ஆஸ்தியை சேமிக்கிற அளவுக்கு நான் பாபா நான் விடவே மாட்டேன். பிடிச்ச பிடிக்க, அதாவது கரண்ட்டில் சொருவ சொருவ சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்குது, செல்ஃபோன் எடுத்துகிட்டா போயிடும். அதே மாதிரி பாபா கிட்ட புத்தியுடைய புத்தின்ற ஒயரை வைக்க வைக்க சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனால் எடுக்க எடுக்க என்ன ஆகுது, வேறு யாரும் சார்ஜ் போட்டு போயினே தான் இருக்க போகிறாங்க. நீங்கள் போடுறதுனால எல்லாரும் அப்படியே இருக்க போகிறது கிடையாது இல்லையா. அப்போ பாபா சொல்கிறாரு, நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், உங்கள் வாயிலிருந்து எப்பயுமே ஞானாமிர்தம் மட்டும்தான் வெளிப்படணும், வீண் விஷயமே வரக்கூடாது. மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு இல்லையா, அது ஒன்று இனிமையான வார்த்தைகள் தான் வரணும். ஞானத்தின் மூலமாக மட்டும்தான் எல்லோருக்கும் சத்கதி கிடைக்கும். சத்கதி ஞானத்தின் மூலமாக தான் கொடுக்கணும். ஒரு தந்தைக்கிட்ட இருந்து மட்டும்தான் நீங்கள் ஞானத்தை கேட்கணும், வேறு யார்கிட்ட இருந்தும் கேட்காதுங்க. பாபாட்ட கேளுங்க, வாணி இருக்குது இல்லையா, நமக்கு தெரியும். ஸோ பாபா கிட்ட இருந்து தான் எதாக இருந்தாலும் கேட்கணும். அப்படியே நீங்கள் யார்கிட்ட கேட்டால் கூட, வானியில் சொன்னாரா, எந்த வானியில் சொன்னாரா, அதை கேட்கணும். இல்லை அவங்க சொன்னாங்க, இல்லை வானியில் தான் சொன்னாங்க சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க, சும்மா அவங்க சொல்கிறதே. ஸோ நம்ம பகுத்தறியணும். சரி பாபா சொல்கிறாரு, அடுத்தது ஏன்னா நீங்கள் பக்காவானதுக்கப்புறம் தான் ஸ்ரீமத்தை பற்றியே கடவுளை போடுவீங்க, அந்த நேரத்தில் வாணியை பற்றி உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது, ஏறும் கலையில் இப்போ இருக்கிறீங்க. ஸோ அந்த முன்னேறும் கலையில் போகிறதுக்காக நடந்து போகும்பொழுதும் திரும்பி வரும்பொழுதும் ஒரு பாபாவை நினைவு செய்கிற பயிற்சியை நிரந்தரமாக செஞ்சிட்டே இருங்க. இந்த பழைய உலகம் பழைய சரீரத்தின் மேலே உள்ள பற்ற முதல்ல நீங்கள் நீக்கிடணும். வரதானம், தந்தையை பின்பற்று மற்றும் தந்தையை பார் என்ற மகா மந்திரத்தின் மூலம் ஒரே சீரான நிலையை உருவாக்கக்கூடிய உயர்வான முயற்சியாளர் ஆகுங்கள். பாபாவை ஃபாலோ பண்ணுங்க, பாபாவை மட்டும் பாருங்க. இது மிகப்பெரிய மகா மந்திரம் இல்லையா. இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை ஒரே சீராக இருக்கும். அப்படி உருவாக்கக்கூடிய உயர்வான முயற்சியாளராக ஆகுங்க இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, தந்தையை அதாவது குணம் மற்றும் நடத்தையை பார், தந்தையுடைய குணத்தையும் நடத்தையும் பாருன்னு அர்த்தம். தந்தையை பின்பற்று என்ற இந்த மந்திரத்தை எப்பவுமே உங்கள் முன்னாடி எதிரில் வச்சபடி ஏறும் கலையில் போய்கிட்டே இருங்க, மேலே ஏறி போயிட்டே இருங்க.
பறந்தபடி இருங்க சைடில் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க இத்தனை வருஷத்து ஆத்மா இவங்க இத்தனை வருஷத்து ஆத்மா அது நமக்கு தேவையில்லை நான் போகணும் அது பாபா எப்படி இருக்கார் பாபா எப்படி இருக்கார் நான் அது மாதிரி ஆகணும் அது மாதிரி ஆகணும் பாபா எல்லாரையும் எப்படி பார்ப்பார் குழந்த அன்பா பார்ப்பார் யார் மேலேயும் வெறுப்பு இருக்காது பொறாமல் இருக்காது எதுவும் இருக்காது அதே மாதிரி இருக்கிறேன்னா அப்படி பார்த்து ஏறும் கல்ல போயிட்டே இருங்க பறந்தபடி இருங்க பாபாவுக்கு பிரம்ம பாபா உடம்புல இருக்கும்போது சரி குழந்தைங்களாம் எவ்வளோ அன்பாக இருப்பாங்க கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறாரு ஞானத்தை சொல்கிறார் டக்குன்னு பறந்து போயிடுறாரு அப்போ நம்மளும் என்ன ஆகணும் பற்றே இருக்கக்கூடாது ஸோ பற்றே இல்லைன்னா தான் பறந்துக்கிட்டே இருக்கும் ஆத்மா ஒருபோதும் ஆத்மாக்களை பார்க்கக்கூடாது ஏன்னா ஆத்மாக்கள் எல்லாரும் முயற்சியாளர்கள் தான் அதாவது ஆத்மாவாக மற்றவங்களை பார்க்கணும் அந்த அர்த்தத்தை சொல்லலை அந்த ஆத்மாக்கள் செய்கிற காரியங்களை பார்க்காதீங்க ஏன்னா எல்லாரும் முயற்சியாளர்கள் தான் யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஓடலாம் பல வருஷம் இருந்தவங்க போயிருக்கலாம் அது நமக்கு கேவலை நான் போய் காட்டுறேன் நான் அந்த அர்ஜுனன் அப்படி போகணும் எத்தனை வருஷம் ஆனாலும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாப்பா சொல்கிறார் கடைசியில் வந்தவங்களும் ஸ்பீடாக தூக்கி அடைச்சிட்டு போவாங்கன்றார் இப்போ யாரையும் பார்க்காதீங்க இப்போ பாப்பா சொல்கிற முயற்சியாளர்களில் நல்லதும் இருக்கும் கொஞ்சம் குறையும் இருக்கலாம் ஏன்னா யாருமே சம்பூர்ணமாகலை அதனால் அதை பார்க்காதீங்க ஏன்னா எல்லாருக்கிட்டுமே ஏதோ ஒரு குறை இருக்க தானே செய்யுது அதனால் யாரும் இன்னும் சம்பூர்ணமாகலை அதனால் தந்தையை மட்டும் பாருங்கள் சகோதர சகோதரிகளை பார்க்காது முழுமையாக இருக்கிறவர் சிவபாபா அடுத்தபடியாக பிரம்ம பாபா அவ்வளோதான் வேறு யாருமே பார்க்கறதுக்கு அவர் சொல்லலை ஃபாலோ ஃபாதர் தான் சொல்லியிருக்கார் ஸோ சகோதர சகோதரிகள் எல்லாம் பார்க்காதீங்க அப்போ தந்தை ஒரே சீரான நிலையில் இருக்கிற மாதிரி தந்தையை பின்பற்றுபவர்கள் கூட ஒரே சீரான நிலையில் இருக்கிறவங்களாக தானாகவே ஆகிடுவாங்க பாருங்கள் பாபா எதுக்காவது டென்ஷன் ஆகிறாரா அவர் ஜாலியாக ஒரே மாதிரி தானே பேசுகிறாரு எல்லா பாபா மீட்லேயும் எதுலையாவது டென்ஷன் ஆகி பேசுகிறாரா அல்லது காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரா போகத்துலேருந்து இப்போ வரையும் ஒரே மாதிரி தான் அவங்க காமெடியாக கேட்டால் கூட சீரியஸாக தான் பதில் சொல்லுவார் ஏன்னா கேலி பண்ணுறது கூட ஒரு அசுர குணம் தான் இல்லையா இப்போ பாபா சொல்கிறாரு அப்போ பாபாவை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பாபா எப்படி அவருடைய மனநிலை ஒரே சீராக இருக்குதோ அதேமாரி பாபாவை ஃபாலோ பண்ணுறவங்களுடைய மனநிலையும் ஆட்டோமேட்டிக்காக ஒரே சீரான நிலையாகிடும் பாபாவை தர எனக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படி இருங்கன்ற ஸ்லோகன் வீணான சிந்தனையினால் மற்றவங்களுடைய தாக்கத்தில் வராமல் சுப சிந்தனை செய்யக்கூட சுப சிந்தனையின் மணி ஆகுங்கள் வீணான சிந்தனையினால் மற்றவங்களுடைய தாக்கத்தில் வராமல் சுப சிந்தனை செய்யக்கூடிய சுப சிந்தனையின் மணி ஆகுங்கள் ஏன் அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க பாபா குழந்தை இப்படி இருக்கலாமா இதெல்லாம் என்ன சிந்தனை வீணான சிந்தனை அப்போ வீணான சிந்தனை பண்ணும்போது அதோடைய தாக்கத்தில் வந்துடுவீங்க அவங்களே இப்படி இருக்கிறாங்க நான் ஏன் பண்ணுவேன்னா அவங்க மட்டும் சேவைக்கு போகிறாங்க நான் எதுக்கு அவங்க கூட போகணும் என்ன எதுக்கு சேவை வாங்கிட்டு இருக்கேன் அவங்களே பண்ண வேண்டியதானே இது நமக்கு தேவையில்லை நம்ம பண்ணால் நமக்கு பொக்கிஷம் இல்லையா அப்போ அந்த வீண் சிந்தனையெல்லாம் விட்டு சுப சிந்தனை அவங்க நல்லா இருக்கணும் ஸ்ரீலக்ஷ்மி ஆகணும் ஸ்ரீநாராயணன் நமக்கு துக்கம் கொடுத்தா கூட பரவாயில்ல ஏதோ கர்ம கணக்கு பிள்ளை இருக்கு அது நமக்கு தேவையில்ல அதோடைய அனாதி சமஸ்காரம் அது நல்லா தானே இருந்துச்சு இப்போ அறந்தாமத்தில் தூய்மையாக தான் இருந்துச்சு சொர்க்கத்தில் எவ்வளோ அன்பாக இருந்திருக்கும் அன்பாக இருந்த ஆத்மா தான் இப்போ தூக்கி போட்டு மிதிக்குது இல்லையா ஸோ அதை மட்டும் பாருங்கள் தேவதை ஸோ அந்த சுப சிந்தனை மீண்டும் அந்த ஆத்மா அப்படி ஆகணும் நல்லா இருக்கணும் அந்த எண்ணம் தான் வரணும் கோயிலில் சாமியை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா அந்த சாமி நம்மளை வெறுக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த சாமி நீங்கள் தானே அப்போ சுப சிந்தனை எல்லாராக இருந்தால் தான் நமக்கும் நிம்மதி மற்றவங்களுக்கும் நிம்மதி இல்லையா சரி ஓம் சாந்தி பாபா வாணியை முடிச்சிட்டாரு பாபா என்னென்ன சொன்னார் இன்றைக்கி ஒரு வினாடியில ஜீவன் முக்தினா டக்குன்னு விட்டவன நேரம் சொர்க்கம் ஃபர்ஸ்ட் நமக்காக அது காத்துட்டு இருக்கணும் இல்லாட்டினா அவுட் ஒரு வினாடியில ஃபெயில் ஆயிடும் பத்தி எரிய போகுது இன்னும் என்ன அங்கே பற்று ஸோ பணத்தை உட்காந்து பணத்து மேலே அன்பு வச்சுட்டு இருப்பீங்க சூப்பர் பாயிண்ட் ஆ பாதியிலிருந்து தான் பிறவி எடுப்போம் இரட்டை அகிம்சையாளர் நம்ம எந்த விதமான இம்சையும் பண்ணுறதில்ல பாபா தான் அகிம்சை முறையை கற்றுக் கொடுக்குறாரு காமக்கோடரிய செலுத்தாதீங்க அதில் தான் துக்கம் வருதுன்னு அதை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறார் பண்ணாதீங்க யாரை பார்க்கணும் பாபாவை பாருங்க பாபா கிட்ட மட்டும் கேளுங்க பாபா சொன்னதை மட்டும் பேசுங்க
சம பாயிண்ட். அப்புறம் எங்க மத்தது வருது? இப்போ ஒரு ஒரு வினாடி இதை செக் பண்ணுங்க. நான் பாபா சொன்ன மாதிரி நடந்துட்டு இருக்கிறேன்னா, பாபா சொன்னதை பேசிட்டு இருக்கனா, இல்லை வேற இல்லாத தேவையில்லாத பேசுனா, இதை மட்டும் நாள் ஃபுல்லா செக் பண்ணிட்டே இருங்க, ஈஸியா சம்பவம். பாபாவுக்கு சமமாகிறதுக்கான யுக்தி சுப சிந்தனையாளர் ஆகணும், வீண் சிந்தனையாளர். அவங்கவுங்க ட்ராமா படி கரெக்டாக நடிக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. கர்ம கணக்கு படி அவங்க அப்படி தான் நடிப்பாங்க. சரி, எப்படியும் தூய்மையான உலகத்துக்கு போனால் தூய்மையானதான் போக முடியும். சரி, ஓம் சாந்தி.